லலிதோபாக்கியானத்துல சொன்னதான திரிசதி நாமாவளி பார்த்துட்டு இருக்கோம். திரிசதி நாமாவளி அம்பாலாலேயே சொல்லப்பட்டதுனால அதனுடைய வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தி. சகசநாமமாவது வாக்தேவிகள்னால சொல்லப்பட்டது. இது சாட்சாத் அம்பாள் பரமேஸ்வரனோட வந்து நாங்க எழுதினத அகஸ்தியருக்கு சொல்லுங்கன்னு அகைகிரிவருக்கு ஆணையிட்டதுனால இதனுடைய மகத்துவமானது கொஞ்சம் ஜாஸ்தி. அது மட்டும் இல்ல, இதுக்கு ஆச்சாரியர் பாஷ்யம் எழுதினதுனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வேதாந்தத்துக்கு ரொம்ப கிட்டக இருக்கு. இல்லைனாக்கா ஆச்சாரியால் அத்வைத வேதாந்தத்துக்கு கிட்ட இல்லைன்னா எழுத மாட்டேன். அப்படி இருக்கும்போது அவர் எழுதியிருக்கிறதுனாலயும் இதுக்கு வந்து ப்ராமினன்ஸ் ஜாஸ்தி. அதனால இது வேதாந்த பரமாக இருக்கக்கூடிய ஒரு நாமாவளி இது. அந்த ஆகையினால மிச்ச நாமாவளி எல்லாம் நமக்கு சௌகரியத்தை கொடுக்கக்கூடியது, மெட்டீரியல் பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய நாமாவளிகளா இருக்கு. ஆனா சில நாமாக்கள் லலிதா சாஸ்திர நாமத்துல மோட்சப்பிரதமா இருக்கு. ஆனா நிறைய பாத்தீங்கன்னா அம்பாளுடைய வர்ணனை அது சகன உபாசனையா இருக்கு. இங்க திரிசதியில பாத்தீங்கன்னா நிறைய நிர்குண பிரம்மத்தை சாதிக்கிற மாதிரி விஷயங்கள் தான் இங்க இருக்கிறதுனால வேதாந்தத்துக்கு ரொம்ப கிட்டக இருக்க மாதிரி இருக்கு. ஆகையினாலதான் ஆச்சாரியால் இதுக்கு பாஷ்யம் எழுதினார். இப்படி முதல்ல நான் 40 நாமா பார்த்தோம். இப்போ ஈகார ரூபா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஈ அப்படின்ற மூணாவது அக்ஷரத்துல இருக்கக்கூடிய நாமாக்களை பார்த்துட்டு இருக்கோம். ஈகார ரூபாச்ச ஈசித்ரி ஈப்சித அர்த்த பிரதாயினி அப்படின்ற நாமா அது. ஈகார ரூபா ஈ அப்படின்றது காதி வித்யான்ற பஞ்சதசி மந்திரத்துல இருக்கக்கூடிய மூன்றாவது அக்ஷரமாக இருக்கக்கூடிய ஈம் அப்படின்னு மூன்றாவது அவயவமாக இருக்கக்கூடிய பராசக்தி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஈசித்ரி எல்லாவற்றையும் பிரேரணை பண்ணுபவர் சர்வ பிரேரிகா அப்படின்னு அர்த்தம். ஈசனம்னாக்க சர்வ பிரேரிகா ஈக்ஷித்ரி. அதனால ஈசித்ரி எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவள் அப்படின்ற அர்த்தம். ஈப்சித அர்த்த பிரதாயினி ஈப்சிதமான விருப்பப்பட்ட பொருள்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய விசேஷமான சக்தியை உடையவள் ஈஸ்வரத்வ விதாயினி. அப்புறம் ஈதுக்கு இது அபிநிர்தேஷா இப்படித்தான் அப்படின்னு வர்ணிக்க முடியாதவள். ஏன்னா அம்பாலை வந்து இப்படிதான் மனோவாச்சம் அகோச்சரமாக இருக்கக்கூடிய அம்பாலை போய் இன்ன சைஸு இன்ன லட்சணம் இன்ன பரிமாணம் இன்ன வடிவம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நடக்காத காரணம். இப்படி இப்படிதான் நிர்தேசம் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஆத்மஸ்வரூபமாக ஐயாக இருக்கிறதுனால அவாவா அறிந்து கொள்ள வேண்டிய சுரூபமாக அம்பாள் இருக்கிறாளே தவிர சொல்லி புரிய வைக்கக்கூடிய சுரூபமாக அம்பாள் இல்லை. இது அதுக்கப்புறம் ஈஸ்வரத்துவ விதாயினி. ஈஸ்வரத்துவத்தை ஈஸ்வரனான தன்மையையே அவள் பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவள் அப்படின்ற அர்த்தம். ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல சொன்ன மாதிரி தன்னுடைய சுரூபத்தோடையே அவள் இந்த சாதகனை ஒன்றாக ஆக்கி கொள்ளுகிறாள் அப்படின்ற அர்த்தம். அதுக்கப்புறம் ஈசானாதி பிரம்மமயி. ஈசானன் தத்புருஷன் அகோரன் வாமதேவன் சத்யோஜாதன் அஞ்சு பிரம்மாக்கள் இருக்கார்கள். அந்த அஞ்சு பிரம்மாக்களையும் சச்சிதான அந்த அதிகாரியாக இருந்து கொண்டு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு சச்சிதானந்த ரூபமாக விளங்கி கொண்டிருக்கிறார் அம்பாள். ஈசானாதி பிரம்மமயி ஈசித்வாதி அஷ்ட சித்திதா அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்திஹி ஈஷிதா பிராகாமியம் வசித்வம் அப்படின்னு அஷ்ட சித்தி சித்திகள்லாம் அம்பாளுடைய உபாசனையினால கிடைக்கிறது. அப்படி எல்லாம் அப்படி அந்த அஷ்ட சித்திகளையும் கொடுப்பவள் சித்தி தா தானா கொடுக்கிறவள். அஷ்ட சித்திகளையும் ஈஷித்வாதி ஈஷித்வம் அனிமா மகிமா லக்வி கரிமா பிராப்திஹி பிராகாமியம் வசித்வம்னு எட்டு சக்திகளையும் கொடுக்கக்கூடியவள் அப்படின்ற அர்த்தம். அப்புறம் ஈக்ஷித்ரி சாட்சி மாத்திரமாக இருந்து கொண்டு அவள் இந்த பிரபஞ்ச லீலையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஈக்ஷணம் அப்படின்னாக்க பிளான் பண்ணி அந்த சைத்தன்ய ஸ்வரூபமாக இருந்தால்தான் பிளான் பண்ணி ஒரு சிருஷ்டியை பண்ண முடியும். ஏன்னா அவன் என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த ஜெகத் காரணம் வந்து ஏன் நீங்க கடவுள்னு நீங்க எடுத்துட்டு போய் பிரம்மத்துக்கு எடுத்துன்னு போறீங்க, இந்த ஈஸ்வர சிருஷ்டி காரணம் பிரதானத்துக்கே இருக்கேன்னு சாங்கியன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான்.
அவன் நெய்யாய்க்கனா அணுக்கள் தான காரணம் இந்த உலகத்துக்கு காரணம்னா. அப்பா இதெல்லாம் ஜடமான வஸ்துக்கள் பா, சேதனமான ஒரு வஸ்துவாலதான் இந்த உலகத்தை உண்டு பண்ண முடியும். அது எப்படி தெரியறதுன்னா ஈக்ஷணம் அப்படின்னாக்கா இதான் பிளான்ட் தன் ஐக்கிய பகுஷ்யாம் பிரஜா ஏஏதி சதபோதான் அவர் ஈக்ஷணம் பண்ணி யோசிச்சு இந்த உலகத்தை உண்டாக்கினார். ஆகையினால அவர் சைத்தன்ய சுரூபியாக இருக்கக்கூடியவள் அப்படின்ற அர்த்தத்துல ஈக்ஷித்ரியை நம ஈக்ஷண சிருஷ்ட அண்ட கோடி அம்பாளுடைய ஈக்ஷணத்தினாலேயே இந்த கோடி கோடியான அண்டங்களை சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவள் ததைக்ஷத பகுஷ்யாம் பிரஜாயே அப்படின்னு சொல்லி நிறைய பிரஜைகளை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அம்பாளுக்கு இருக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் ஈஸ்வர வல்லபா, ஈஸ்வரன் யாருடைய பதியோ அந்த பராசக்தி சிறந்த பதிவிரதாஸ்திரி அவள் அப்படின்றதுனால ஈஸ்வர வல்லபாயை நமஹ. அதுக்கப்புறம் ஈடிதா, ஈடு அப்படின்னாக்க தட்சிணாமூர்த்தி ஈடே அப்படின்னா ஸ்தோத்திரத்துக்கு வேதாந்தத்தினால ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய துதிக்கப்படுபவள் அப்படின்னு அர்த்தம். ஈடிதான துதிக்கப்படுபவள். அப்புறம் ஈஸ்வர அர்த்த அங்க சரீரா, சச்சிதானந்த ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய சிவனிடம் சத்தியமும் அனந்தமும் இருக்கு, ஆனா ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அவரோட சேர்ந்ததுனால அம்பாளால்தான் அப்படின்னு. சச்சின்மயா சிவா, சத்தாகவும் சித்தாகவும் இருக்கக்கூடியது சிவசக்தி. அதுல சத்திய ஆனந்தமயி சிவா, ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தம் சச்சிதானந்தம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல சத்தாகவும் சித்தாகவும் இருக்கக்கூடியவர் சிவன், ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு சொன்னார். இன்னொரு அர்த்தம் பகவானுடைய அது ஈஸ்வரனுடைய இடது பாகத்தை வாம பாக நிலையாம் அப்படின்னு சொல்றதுனால இடது பக்கத்துல இருக்கக்கூடியவளாக இருந்து கொண்டு இடது பாதியாக பிரிக்க முடியாமல் இருந்து கொடுக்க இருக்கக்கூடியவள் பராசக்தி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வர அர்த்த அங்க சரீராயே நம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஈஷாதி தேவதா, ஈஸ்வரனுக்கும் மேல்பட்ட தேவதையாக விளங்குகிறார். இப்படி சொன்னா கொஞ்சம் கஷ்டம், ஈஸ்வரனுக்கே ஈஷாதிகளுக்கே அதிதேவதையாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொன்னோம். அப்படி இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்தா காமேஸ்வரன் யாருக்கு அதிதேவதையோ அந்த பராசக்தி அப்படியே வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமா ஏன்னா இந்த தகராறே வேண்டாம் அப்படின்னு அப்படி பண்ணிருக்காரு ஈஷாதி தேவதாயே. அதுக்கப்புறம் ஈஸ்வர பிரேரண கரீச்ச ஈச தாண்டவ சாட்சினி ஈஸ்வர உத்சங்க நிலையா சீதிபாதா விநாசினி. ஈஸ்வர பிரேரண கரி, ஈஸ்வரனை பிரேரணை செய்பவள். எப்படி பிரேரணை செய்பவள்னா குத்துவா குச்சிய வச்சு ஓட்டல, அம்பாளுடைய அவருடைய கண் பார்வைக்காக காத்துட்டு இருக்கா. அவர் அப்படி கண் அசைச்சாருனாக்கா இந்த காரியம் பண்ணலாமான்னு அந்த தாம்பத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை காமிக்கிறார். இவளுக்கு என்ன தோன்றதோ அது பகவானுக்கு தெரியும். இவ என்ன நினைக்கிறாளோ பண்ணுவான். அந்த சீதாபராஜி வந்து அனுமானுக்கு முத்து மாலையை கொடுக்கணும்ன்றது பிளான்ட் எல்லாம் கிடையாது. அங்க நேர ராமரை பார்த்தா ராமர் கண்ணுக்கு அமிச்சர், உடனே அவ எடுத்து அந்த முத்து மாலையை கொடுத்துட்டா இல்லையா. அப்படி கண்ணுனாலேயே அசைவுனாலேயே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய இப்படி ஈஸ்வரனை பிரேரணம் பண்ணி கொண்டிருக்கிறாள். இச்சாசக்தியாகவும் ஞான சக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் அந்த சிவனுக்குள்ளேயே இருந்து கொண்டு சக்தியானது ஒரு வெக்தியை ஆசிரிச்சுதான் இருக்கும். அதனால அந்த வெக்தி செய்யறது அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க அம்பாள் செய்யறா, அந்த சக்தி தான் செய்யறதுன்னு அர்த்தம். அதனால ஈஸ்வர பிரேரண கரி அப்படின்னு பேர் அவளுக்கு. அப்புறம் ஈஷ தாண்டவ சாட்சினி, பரமேஸ்வரனுடைய தாண்டவமா இருக்கக்கூடிய இந்த நடனத்தை அம்பாள் பார்த்து ரசிச்சுடா. இந்த ஜெக அவர் தான் இந்த விலாசத்தோட சித் சுரூபனாக இருந்து சிதம்பரத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கார், சித் சபேகனாக இருந்து கொண்டு அப்படி இருக்கக்கூடிய அதை அம்பாளானவர் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்க அந்த நடனத்தை காலக்கிரமத்தோட இருக்கக்கூடிய அந்த நடனத்தை பார்த்து ரசித்துக் கொண்டு இருக்கிறாள் அப்படின்னார். அதுக்கப்புறம் ஈஸ்வர உத்சங்க நிலையா, தன்னுடைய பர்த்தாவான ஈஸ்வரனுடைய தொடையில மடியில உட்கார்ந்து இருப்பதையே வாசமாக கொண்டவள், அதுதான் அவளுடைய நிலையமாக இருக்கிறது. ஈஸ்வர உத்சங்கம், ஈஸ்வரனுடைய உத்சங்கம்னா ஊரு தொடைகள், அந்த தொடையிலேயே உட்கார்ந்து இருக்காள் அம்பாள். அம்பாள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு என்ன சொல்லியிருக்க சாஸ்திரத்துனா, பத்மயோனின் முகாம் முகாம் முகாப்ஜஸ்தாம் விஷ்ணு வக்ஷஸ்திலாம் சிவாங்க நிலையா கௌரி வந்தே மூர்த்தி திரையாத்மிகம். பிரம்மாவனுடைய முகத்திலையும் விஷ்ணுவனுடைய வக்ஷஸ்தலத்திலையும் உட்கார்ந்துருக்கார் அம்பாள். விஷ்ணுவானவர் என்ன பண்ணாரா, ஒரு தடவை கிருஷ்ணதேவராயரோட போகும்பொழுது
அந்த அப்பைய தீட்சிதனுடைய அப்பா ஒரு கவி கூட போனாராம். போன உடனே காஞ்சிபுரத்துக்கு போய் தேவராஜ சுவாமிகள் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. தேவராஜ சாமியினுடைய அழக அப்படியே பார்த்து ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பக்கத்துல இருந்த அந்த கவியை பார்த்து கேட்டார், என்ன சார் ராஜா வந்து ஏதோ கீழே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு, அவருடைய கண்ணை பார்த்தா தேவராஜ சுவாமி இப்ப எப்படி இருக்காருனாக்க எங்கேயோ கீழே பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சந்தேகப்பட்டாராம். அப்போ விஷ்ணு வட்சஸ்தலம் அவேக்ஷதே, மகாலட்சுமி அங்க இருக்கிறதுனால அவர் வந்து தன்னுடைய வட்சஸ்தலத்தை பாக்கிறார், அதனால அது தெரியறது அப்படின்னு சொன்னாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்றது, சாதாரண பரம்பரையா சொல்றது. இப்படி தேவராஜ சுவாமிகள் ஆட்டுக்காரிய பார்த்துட்டே இருக்காரு, வட்சஸ்தலத்தை பார்த்துட்டே இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, சாதாரணமா அந்த குழந்த மேல இருக்கக்கூடிய வாஞ்சியல்ல அம்மாவானவள் எப்பொழுதும் அணைத்து கொண்டு இருப்பார். எதுவா இருந்தாலும் மடியில வச்சுட்டு தான் அந்த சிவன் கூட பிரணவ உபதேசத்தை கேட்கும் போது சுப்பிரமணிய சாமி அவருடைய மடியில உட்கார்ந்துதான் அவருக்கு சொன்னார், அது பிரகடனப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு சீக்ரெட், அவளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அப்பா பிள்ளைக்கும் அம்மா பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி ஒருத்தனை காக்கணும்னாக்கா அப்படி மார்போட இருந்து இருக்க கொண்டதுனால விஷ்ணு ஆனவருடைய வட்சஸ்தலத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்காளாம். அவன அது மாதிரி சிவனுக்கு ஏன் அவர் மடியில உட்கார்ந்துருக்கான, சிவன் வந்து சம்ஹாரம் பண்றவர், எப்ப பார்த்தாலும் கோபாக்னியிலேயே இருந்து கொண்டு இருப்பவர், அவர் பாட்டி எதையாவது பண்ணி எரிச்சுட்டே இருப்பார். அதனால அதுல இருந்து அவர் அவரை காப்பாத்துறதுக்காக அவர் மடியிலிருந்து அவருடைய முகத்தை பார்த்துட்டே இருப்பாராம். அம்பாள் பார்க்க பார்க்க அவருடைய கோபமானது குறைந்து கொண்டே இருக்கும், அதனால ருத்ரனுடைய மடியில இருக்கிற மாதிரி அதை வர்ணிச்சிருக்கா. அதனால ஈஸ்வர உத்சங்க உற்சங்க நிலையா இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஈஸ்வர உத்சங்க நிலையா ஈஸ்வரஸ்ய ஸ்வபர்த்துகு உத்சங்கா அப்படின்னாக்க ஊரு அப்படின்னு அர்த்தம், துடைன்ற அர்த்தம். ஈஸ்வரனுடைய தன்னுடைய ஆத்துக்காரனுடைய உத்சங்கா ஊருல டவு நிலையா நிலையமாக கொண்டிருக்கக்கூடியவள் எவளோ அவள் எஸ்யாஹா சா ததா அப்படி இருக்கக்கூடிய ஈஸ்வர உத்சங்க நிலையாயை நம அப்படி இருக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அந்த நாமா சொல்றது. அதுக்கப்புறம் ஈதி பாதா விநாசினி, ஈதி பாதா ரெண்டு வார்த்தைகள், ஈதினாக்க இயற்கையினுடைய சீற்றத்தினால வருது, அனாவிருஷ்டி அதிவிருஷ்டி இதெல்லாம் வரக்கூடியது நம்மளுடைய கண்ட்ரோல்லயே இல்லாது இல்லையா, இன்கதோ அப்படின்ற தாத்துல இருந்து அது வந்தது ஈதின்றது. நம்மளுடைய கையில இல்லாம வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் யாரால தீர்க்க முடியும், இயற்கைனால வருது சுனாமி வருதுன்னாக்க அதை யாராலையும் தீர்க்க முடியாது. இப்படி சில இன்னல்கள்லாம் நமக்கு வருது, ஆத்தியாத்மிகமான சில இன்னல்கள் நமக்கு இருக்கு, ஆதி பௌத்திகமான இன்னல்கள் நமக்கு இருக்கு, அப்புறம் ஆதி தெய்வீகமான இன்னல்கள்ன்றதுனாலதான் மூணு தடவை சாந்தி பாடம் சொல்றோம். சாந்தி சாந்தி சாந்தின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு வந்து பௌத்திகத்தினால வரக்கூடிய மின்னல் இன்னல் இதனால வரக்கூடியது தண்ணி இப்படி எல்லாம் வரக்கூடியது ஆதி பௌத்திகமான இன்னல்கள் வரும். அதுக்கப்புறம் தெய்வாதீனமாக நடக்கிறது நம்ம ஒண்ணும் பிளானே பண்ணல, திடீர்னு நம்ம கிளப்பும் போது நம்ம சாட்சிகள் சொல்றாங்க மாப்பிள்ள திடீர்னு வந்து நின்னாருனாங்க என்ன பண்றது கிளாஸுக்கு ஏற்க அது கிளம்புறது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு தெய்வாதீனமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்னால வரக்கூடிய இன்னல்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளேயே தலைவலி கால்வலி மூச்சு பிடிப்பு எத்தனையோ இருக்க, இது வரைக்கும் முட்டி இருந்தது தெரியாது, 50-60 வயசு வரைக்கும் அவன் பாடி ஜாலியா திருத்திருந்தான், அதுக்கப்புறம் டெய்லி தெரியும் அவனுக்கு கிளாஸுக்கு வரும்போது தெரியும் எழுந்துக்கும் போது தெரியும். இது வரைக்கும் முட்டியை பத்தி கவலைப்படாதவர்கள் ஆத்தியாத்மிக இன்னல் வந்ததுன்னா கவலைப்பட ஆரம்பிச்சிருவா இல்லையா. அதே மாதிரி இப்படி ஆத்தியாத்மிகமான இன்னல்கள் இந்த மூணு இன்னல்களையும் போக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்றத சொல்றதுக்காக அவர் என்ன ஈதி பாதா விநாசினி. பாதன்னாக்க இந்த அதட்டு இந்த தெய்வாதீனமாக வரக்கூடியது நம்ம கையில இல்லாததுக்கு பேர் ஈதி. ஆனா நம்மளுடைய அஜாக்கிரதையினால வருது, நம்ம போய் நீலகிரி மவுண்டனுக்கு கீழே வீடை கட்டிட்டு ஆசிரமெல்லாம் விட்டு அங்க யானை வருது யானை வருதுன்னு சொன்னாக்க என்ன அது அவளுடைய பிளேஸ்ல போய் நம்ம வீடை கட்டிட்டோம் இல்லையா, அவரை அங்க போய் கட்டிட்டு அது கொசுக்கள்லாம் இருக்கிற ஊர் அது வெட்டுக்கிளி எல்லாம் இருக்கக்கூடிய ஊர்ல போய் நம்ம அக்ரிகல்ச்சரல் லேண்ட வீட்டை கட்டிட்டு இங்க கொசு வருது வெட்டுக்கிளி வருது அது வருது மூஞ்சி ஊர் வருதுன்னு சொன்னாங்கக்கா இது நியாயமே இல்லையா, இதுக்கு பேர் பாதைன்னு பேரு. அது எப்படி தெரியறதுன்னா ஆச்சாரியார் சொல்றாரு ஈதி பாதான்னாக்க அர்த்தம் தேவாதி உபதிரவ தெய்வாதி உபதிரவா தெய்வத்தினால வரக்கூடிய உபதிரவங்கள் இல்லையா. இப்படி சிலது இருக்கு. இன்னொன்னு சுத்திர ஜந்து பீடா வா சுத்திர ஜந்துக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல இருந்து வருது. இதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒன்னு சாட்சியை சொல்லுவாரு, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி மூஷகா ஷலபாகா
சுகாஹா ஆசீன ராஜானஹா சடைதே இதி பாதாஹா. இதி பாதாக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு சாஸ்திரத்துல. அதிவிருஷ்டி, அளவுக்கு அதிகமா மழை பெய்யறதுன்றதும் ஒரு பாதை நமக்கு ஏற்படுறது. அனாவிருஷ்டி, மழையே பெய்யலன்னா அதுக்கு திட்டம், அதிகமா மழை பெஞ்சாலும் நம்ம திட்டுவோம், குறவா மழை பெஞ்சாலும் திட்டுவோம். நமக்கு எப்படி சௌகரியமா, நான் ஆத்துல இருக்கும் போது மழை வரணும், நான் வெளியில போகும்போது வரக்கூடாது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறான் இல்லையா? எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறான். அதிவிருஷ்டியும் கூடாது, அனாவிருஷ்டியும் கூடாது, ஆனா நமக்கு காத்தாலும் தண்ணி வேணும், இல்ல நம்ம நினைக்கக்கூடாது இப்படின்னா. அதுக்கப்புறம் மூஷக்காகா, எலியினால தொந்தரவு இல்லையா, வீட்டுக்குள்ள எலி தொந்தரவு வந்துருதுன்னு வச்சுங்க, அது கஷ்டப்பட்ட வாழ்க்கை தான் சரி, எது வச்சாலும் தகராறு வெட்டிட்டு போயிடும். அப்புறம் சலபாகா, சலபம்னாக்க வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளி இருக்க பயிர் எல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிடும், அது போட்டு வந்தானா இப்படி வரக்கூடிய தொந்தரவு. சுக்காகா, கிளியினால வரக்கூடிய தொந்தரவு. இப்படி மூஞ்சூர்னாலையும் வெட்டுக்கிளியினாலையும் கிளியினாலையும் மழையினாலையும் வரக்கூடிய தொந்தரவுகள். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு ஆசீன ராஜானஹா, ராஜா பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு ரொம்ப தகராறான ஒரு விஷயம் அது. என்ன சேவா மத்தியம பாவேன ராஜா குரு ஸ்திரியாம் அப்படின்னு சாஸ்திரம். யார்கிட்டே போனாலும் சரி, இந்த மூணு பேர்கிட்ட மாத்திரம் ஜாகிரதையா கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கணும். நீங்க ரொம்ப குருவுக்கு பக்கத்துல போயிட்டீங்கன்னு வச்சுங்க, சரியா தகராறு. அவருடைய பர்சனல்லாம் இன்டர்பியர் ஆனீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் ஆனது போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ரொம்ப கிட்டக்கு போயிடக்கூடாது. எங்கேயுமே ஆச்சாரியன்னா அந்த ஒரு மரியாதையோட நம்ம தள்ளி நிற்கணும். டெய்லி அவர் கூடவே இருக்கேன்னு ஆரம்பிச்சேங்கன்னாக்க பிரச்சனை எல்லாம் வரும். அதே மாதிரி ஸ்திரீகள் கிட்டாலையும் ரொம்ப தூரத்துல இருந்தா ஃபிட் ஃபார் நத்திங்கன்னு, ரொம்ப கிட்டக்க வந்தா வைஜான் வாங்க. ஆனாலும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க வேண்டியவர்கள் ஸ்திரீகள். ராஜா, அதே மாதிரி நெருப்பு, நெருப்பு கிட்டயும் நீங்க ரொம்ப தள்ளி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் வரவே வராது, குளிர்ல அவஸ்தப்பட வேண்டியதான். அதுக்காக ரொம்ப கிட்ட போனீங்கன்னாக்கா அது சுட்டுவிடும், அது திடீர்னு பொறி வரும். அதனால ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துதான் நம்ம இருக்கோம் இல்லையா. ஹோமம் பண்ணோம்னா கூட ரொம்ப ஜாகிரதையா கொஞ்சம் தள்ளிதானே இருக்கும். அதனால இந்த ராஜா, வன்னிகி, வன்னிகினா அக்னி, ஸ்திரீ, இந்த மூணு பேர் கையிலும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இந்த ராஜா கிட்ட அதுவும் பக்கத்துல உட்காந்துட்டீங்கன்னு வச்சுங்க, எந்த சமயத்துல எந்த பழியை நம்ம மேல போட்டா அவர் தப்பிப்பான்னு சொல்ல முடியாது, நம்ம எதிர்த்தும் பேச முடியாது இல்லையா. ரொம்ப கஷ்டம். அதுக்கு சிஎம்டி பக்கத்துல மீட்டிங்கு போன ஆளுக்கெல்லாம் அனுபவம் எல்லாம் தெரியும். திடீர்னு நம்மளே கேட்பாரு, இவருதான் பண்ணது குடுக்காதன்னு சொல்லி இருப்பாரு காசு, போயிட்டு நம்ம வந்து பொய் சொல்லணும் அவருக்காக. இதெல்லாம் வந்து அனாவசியமான தொந்தரவு தானே இது. இதெல்லாம் வந்து ரோட்ட நடக்கிறது, ஊர்ல நடக்குது. இப்படிப்பட்ட ராஜான சமீபத்துல இருக்கக்கூடியது இதெல்லாம் இன்னல்கள். இதெல்லாம் இதுக்கெல்லாம் பேர் தான் ஈதி பாதான்னு பேரு. அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டி, மூஷக்காக, ஷலபாக, சுகாக, ஆசீன ராஜானகா, ராஜாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் ஷடைத்தே ஈதி பாதாக. இந்த ஆறுக்கு பேர் தான் ஈதி பாதா. அப்படின்னா பிரின்ட்ரிக்ஸ் இந்த இந்த இன்னல்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஈதி பாதா விநாசினியே, இது எல்லாத்தையும் விசேஷமாக நாசம் பண்ணக்கூடியவள் அம்பாள். ஈதி பாதா விநாசினி, ஈதி பாதா தேவாதி உபதிரவா, சுத்ர சுத்ர ஜந்து பீடா. சுத்ரன்னாக்க குட்டி தேவதைகள், இவர்களுடைய ப்ராப்ளம். ஆனால்தான் யக்ஷான ரூபோ பலிஹி அப்படின்னா, நீங்க பெரிய பூஜை வீஜை பண்ணீங்கன்னு வச்சுங்க, நம்ம அகிய விடும் பொழுது இந்த ராட்சசர்கள்லாம் நம்ம பாத்துல வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க இல்லையா. அவளுக்கு கவனிச்சிடும், நீங்க முதல்ல ஆதித்யம் தப்பியாமி, சோமம் தப்பியாமின்னு அவளுக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்ப பெருசே கிடையாது. நீங்க இந்த இது சுத்திர ஜந்துக்கள் இந்த ராட்சசாலுக்கெல்லாம் முதல்ல அர்ச்சத்தை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அவன் யாரும் பக்கத்துல வராம போயிடுவான். யக்ஷான ரூபோ பலிஹி அப்படின்னு வாங்கிக்கலாம். யக்ஷன் இந்த ராட்சசர்கள்லாம் வரவாருக்கு ஒரு பலியை போட்டுருல, நீங்க சாப்பாட்டுல ஒரு பங்கு நீங்க என்ன நைவேத்தியம் பண்றீங்களோ அதுல ஒரு பங்கு தூக்கி அவளுக்கு கொடுத்துட்டானாக்கா அவளுடைய தொந்தரவுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்றது. இந்த சுத்திர தேவதைகளுக்கெல்லாம் நிறைய, ஏன்னா நமக்கு வர ப்ராப்ளங்கள்லாம் கடமையே சுரூபமா இருக்கக்கூடிய சிவனோ இல்ல அம்பாலோ விஷ்ணுவோ யாரும் ப்ராப்ளம் கொடுக்கற மாதிரி தெரியல. அவ ப்ராப்ளம் கொடுத்தானா அவளுக்கு அந்த போஸ்டே இல்லாம போயிடும் காடுக்கு. அப்ப எப்படி அதையும் மீறி நம்ம வருதுன்னாக்கா, ஒண்ணு நம்மளுடைய கர்மா கர்மாவனால வருது, இல்ல இந்த சுத்திர தேவதைகளை எல்லாம் நம்ம கவனிக்காததுனால வருது. அதனால என்ன பண்ணோம், சுத்திர தேவதைகளுக்கு என்னென்ன கேட்கறதோ அப்போ அவளுக்கு உண்டான அந்த பலியை போட்டாங்கன்னாக்க நம்ம சௌரியமா இருக்கலாம். இப்படி சுத்திர ஜந்து, அப்புறம் ஜந்துக்கள்னால வரக்கூடிய பீடைகள், இதுல இருந்தெல்லாம் அம்பாளானவள் தாம் அந்த அம்பாளானவள் விநாசயதி, விசேஷமாக நாசம் செய்கிறாள் அப்படின்றதுனால அவளுக்கு ததா
ஈதிபாதா விநாசினி அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட ஈதிபாதா விநாசினியை நம, அப்படிப்பட்ட அந்த அம்பாளுக்கு நாலாவது பக்தி கேசவாய சுவாகா நாராயணாய கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மனுசூதனா எங்கெல்லாம் ஆம்பளை பேர் இருக்கோ அதுக்கெல்லாம் என்ன பண்ண கேசவாய சுவாகா அப்படிதானே ஹோமம் பண்றோம். நாராயணாய சுவாகான நாலாவது பக்தி அவரின் பொருட்டு கேசவரின் பொருட்டு நமஸ்காரம், கேசவனுக்காக நமஸ்காரம், நாராயணனுக்காக நமஸ்காரம், மாதவனுக்காக நமஸ்காரம், கோவிந்தனுக்காக நமஸ்காரம். இதே அம்பாலா வந்து சுஷீலாயை நமஹ, உஷாயை நமஹ இல்லையா, பராசக்தியை நமஹ அப்படின்னு சொல்றது. ஈதிபாதா விநாசினியை நமஹ அப்படின்னு நாலாவது பக்தியில ஒரு நமஸ்காரத்தை பண்றோம். எப்படி ஈதிபாதா விநாசினியை நமஹ ஈஹா விரஹிதாச்ச ஈஷ சக்தி ஈஷஸ்மிதானனா லகார ரூபா லலிதா லக்ஷ்மி வாணி நிஷேபிதா ஈஹா விரஹிதா. ஈஹா அப்படின்னாக்கா ஆசை அப்படின்னு இருக்கும். ஈஹானாக்கா ஆசை, அதுல ஒரு ஈக அப்படின்னாக்கா அதுல ஒரு ஆசை. எதுல ஆசை? அப்ராப்த பிராப்தி பிரதி இச்சா. நம்ம கையில இருக்கு இல்லாத பொருளை அடையணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ஈஹான்னு பேரு. அது எப்படின்னாக்கா நம்ம கிட்ட நிறைய புடவை இருந்தாலும் இல்லையா, அந்த கடையில இருக்கக்கூடிய புடவை அதிகமாக தெரியும் வாளுக்கு. எவ்வளவு புடவை இருந்தாலும் அதை விட கொஞ்சம் அப்படி ஒண்ணு நன்னா இல்லைன்னா கூட சரி, அந்த புதுசுன்ற முகத்துல அது பெருசா தெரியும். அப்ராப்தே ப்ராப்ளம், எதுவும் இல்லைன்னாக்க இந்த டிசைன் இருக்கா அந்த டிசைன் இருக்கா இந்த மெட்டீரியல்ல அந்த டிசைன் இருக்கான்னு கடையில கேட்பாங்க. என்ன அவன் எங்க போவான் சொல்லுங்க, அவன் ஒரு பையன் எடுத்துக்கான் பையன் கம்மி பாருங்க இது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களை ஏமாத்துவான் அவன் இல்லையா. இதெல்லாம் பாத்துருக்கான், இதெல்லாம் இல்லையா, அவன் வந்து இல்லன்னு சொல்ல மாட்டான். அவன் எப்படி அவன் போய் பிரிண்ட் பண்ணிட்டு வர முடியாது, உற்பத்தி பண்ணியே கொண்டு வர முடியாது, அதுக்கு போயிடலாம். ஆனா நம்ம என்ன கேட்கற கேள்வி, இதே மெட்டீரியல் வேணும் இந்த டிசைன் அந்த மெட்டீரியல் இருக்கா இது வேண்டாம் அப்படின்னா கிடையாது. அந்த மாதிரி அது வேணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு பேர் ஈகா. எவ்வளவு இருந்தாலும் இல்லாதது மேலதான் ஒரு ஆசை இருக்கு, அதுக்காக ஈகா. அப்ராப்த பிராப்தி பிரதி இச்சா ஈகா தயா விரகிதா, அது இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். எப்படி அது இல்லாதவள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன் அவளுக்கு மொத்தம் அது இல்லை அப்படின்னா, ஆப்த காமத்துவம்ன்றது அம்பாளுடைய ஞானிகளினுடைய ஒரு ட்ரைட்டு. அவளுக்கு போதும் என்ற மனம் இருக்கிறதுனால இதுக்கு மேல எதுவும் வேண்டாம், இருக்கிறதையே நான் அனுபவிக்கல இல்லையா. நம்ம சாதாரணமா வேதாந்தத்துல சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள், சாதாரணமா இந்த ஒன் பெட்ரூம் பிளாட் வாங்கியே அந்த மூளைக்கு மூளைக்கு உட்கார்ந்து அனுபவிக்கவே இல்லை, இன்னும் வாங்கி அதுக்குள்ள சே தப்பு பண்ணிட்டா ரெண்டாவது டூ பெட்ரூம் பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறான். டூ பெட்ரூம் பிளாட்ல இருக்கிறவன் யாராவது மூளைக்கு மூளை உட்கார்ந்து படுத்து புரண்டு ஏதாவது அனுபவிச்சாலான்னா அது ஒண்ணு வரவே இல்லை, அதுக்குள்ள த்ரீ பெட்ரூம் பிளாட்ல ஆசை வந்துடுறது இல்லையா. அதனால இருக்கிறத வச்சு இவர்கள் அனுபவிக்கவே இல்லை அப்படின்றதுன்னா ஆப்த காமத்துவம் அவளுக்கு வரவில்லை. ஆப்த காமத்துவம்னா இது போதும் என்ற கண்டென்ட்மெண்ட் வந்தது ஆனால் இன்னொன்னுக்கு ஆசைப்பட மாட்டான். அம்பாளுக்கு எல்லாமே கிடைக்கிறது, அம்பாளுக்கு அப்பிராப்தமான ஐட்டங்கள் ஏதாவது இருக்கான்னு உலகத்துல. அப்படி இருக்கும்போது அம்பாளுக்கு எதுக்கு ஈகையானது இருக்க போறது? அதனால ஈகையே இல்லாதவள் அவள் அப்படின்னாரு. ஆப்த காமத்துவாது தத் விரக விரகிதா, அது இல்லாத விரகம்னா அது இல்லாதவள் யாரோ அவள் தான் அம்பாள். ஈகா விரகிதாயை நமஹ அப்படின்னாரு. இது எதுக்கு சார் சொல்லும், அம்பாளுக்கு ஆசை இல்லன்றதுக்கு இது ஒரு நாமா? நமக்கு எல்லாம் தெரியாத காமன் சென்ஸ்லயே தெரியற விஷயமாச்சு அப்படின்னு சொன்னா என்ன சொன்னாக்க, இல்ல இல்ல நன்னா புரிஞ்சுக்கணும், இந்த நிலைமையானது ஞானிகளுக்கு கூட வரக்கூடிய ஒரு நிலைமை இந்த ஆப்த காமத்துவம்ன்றது. இந்த ஆப்த காமத்துவம் வந்ததே ஆனால்தான் அவனுக்கு அது ரொம்ப அழகா பிருகதாரண்ய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. ஆப்த காமம்னா எப்படி வரும், எப்ப அளவோயும், எப்ப நான் அந்த காமனையை வந்து தீர்த்துக்கிறது, தீர்த்துட்ட உடனே சரியா போயிடுமானா இல்ல, அது என்ன ஆச்சு இன்னொரு திருப்பியும் அது வேணும்ன்ற ஒரு ஆசையை கொடுக்கறது. பந்தகத்துவத்தை எந்த காமனையும் நான் சேஷியேட் பண்ணா கூட அது என்ன பண்றதுன்னு திருப்பி ஒண்ணு அதிருப்திகரமா இருக்கு, இல்ல பந்தகத்துவமா இருக்கு, இல்ல துக்கமிஸ்ரீதமா இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய காமனைகள் எதை அனுபவிச்சாலும் இந்த மூணு ப்ராப்ளத்துல தப்பிக்கவே முடியாது. அது ஏதோ ஒரு தடவை நம்ம இந்த இதை குடிச்சுட்டோம் அதனால போட்டு இனிமேல் பட்ட அந்த ஆசை வராமலையோ ஒரு தடவை குடிச்சு துவச்சிரு அப்படின்னு சொன்னா அதுதான் நடக்காதுன்னு. அது குடிச்சா திருப்பி அதை குடிக்கணும்ன்ற என்ன ஒரு பந்தகத்துவம் வரும், ஆகையினாலதான் வேண்டாம்னு சொல்றது. அது மாத்திரம் இல்ல, எந்த காரியம் நம்ம ஆசைகளோட சாப்பிட்டாலும் ஒரு திருப்தியானது ஏற்படவே மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கலாமோ அவசரப்பட்டாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா, இது அதிருப்திகரம். அது மாத்திரம் இல்ல, எந்த காமனையா இருந்தாலும் கஷ்டப்பட்டுதான் அதை வந்து நீக்க முடியும். இப்படி துக்கத்தோட தான் எல்லாத்தையும் பண்ணும். இப்படி இருக்கிறதுனால
ஆப்த காமனம் என்ற ஒரு நிலையானது யாருக்குமே ஏற்படுற மாதிரி தெரியலையே அப்படின்னாரு. அதுக்கு அவர் சொன்னார், நீ ஆப்த காமனா ஆகணும்னாக்க ஒரே ஒரு நிஷ்காமனா ஆகணும், காமமே இல்லாத ஒரு நிலையை நீ அடையணும். அண்ணா காமமே இல்லாத நிலையை அம்பாள் மாதிரி அடைஞ்சா ஆப்த காமத்துவம் வரும்னாக்க அந்த நிலையை எப்படி அடையிறது அப்படின்னா, இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ ஆசைகள் என்கிட்ட இருக்கு, இவ்வளோ பொருள்கள் இருக்கு, இந்த பொருள்கள் எல்லாம் வேண்டான்ற எண்ணம் எனக்கு எப்படி வருமானு எனக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்னா, அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னார், நீங்க ஒரு காட்டுக்கு போறீங்கன்னாக்க இங்கேருந்து அந்த காட்டுக்கு போறோம், கல்லு முள்ளு ஒரே இருட்டு காட்டுல இருக்கணும்னாக்க எப்படி கிராஸ் பண்ண முடியும்? அதனால நீங்க என்ன பண்ணா அங்கங்க ஒரு ரத்ன கம்பளத்துல போட்டு கொஞ்ச தூரம் நடக்க வேண்டியது, திருப்பி அந்த ரத்ன கம்பளத்தை திருப்பி போட வேண்டியது, திருப்பி கொஞ்ச தூரம் இப்படி இருந்தா எப்ப போய் சேர்றது? நடக்காத காரியம். அதுக்கு பதிலா கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானமய கோஷம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு அப்பப்போ வேலை கொடுத்தவங்க ஒரு சே போட்டுட்டீங்கன்னா ஒரு ஷூ போட்டுருந்தீங்கன்னா ஈஸியா கிராஸ் பண்ணி விடலாம் இல்லையா. அதே மாதிரி எல்லா காமனையும் நான் அனுபவிச்சுட்டு தான் போனோம்னாக்க இவ்வளவு ரத்ன கம்பளம் போட்டு 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 நடக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்குமே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள், அந்த ஆசையை நீங்க என்ன பண்ண உங்களுடைய ஆத்மா பக்கம் திருப்பி விட்டுணும். அதுதான் அவர் என்ன சொன்னார், நீங்க வந்து ஆப்த காமனா இருக்கணும்னாக்க நிஷ்காமனா இருக்கணும், நிஷ்காமனா இருக்கணும்னாக்க என்ன அர்த்தம், அகாமனாக இருக்கணும், அகாமனாக இருக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஆத்ம காமனாக இருக்க வேண்டும். நீங்க எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு பிரார்த்தனை என்ன, வேதாந்தத்துக்கு வந்தாச்சு அம்பாளுடைய லெவலுக்கு வந்தாச்சுன்னா என்னை எனக்கு கொடுன்றது ஒண்ணுதான் நம்ம பண்ண வேண்டிய பிரார்த்தனையா இருக்கும். ஏன்னா அதை தொலைச்சிட்டு தானே நிக்கிறோம், பிரம்மஸ்வரூபமாக அம்பாள் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நம்ம இந்த அன்னமய கோஷத்தினாலையும் பிராணமய கோஷத்தினாலையும் என்ன எழுந்து அன்னமயம்னு நினைச்சு நான் சில காரியங்கள் பண்றேன், சில காரியம் பிராணமயம் நினைச்சுட்டு பண்றேன், சில காரியங்கள் மனோமயம் நினைச்சுட்டு பண்றேன், சில காரியங்கள் விஞ்ஞானமயத்துல பண்றேன், சிலது இப்படியே ஏதாவது ஒரு மயத்தோடயே ஒரு கோஷத்தோடயே ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோமே தவிர இதுக்கெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எங்கிட்டதான் இருக்கு. துவா சுபர்ணா சைஜா சகாயான்னு அந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, அந்த பிப்பல மரத்துல ஜீவாத்மாவானது அந்த பழத்தை தின்னுட்டே இருக்கு, நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு இருக்கு, அந்த இன்னொரு ஒரு பட்சி அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு சிரிச்சுட்டு, இது என்னடா இது இப்படி இருக்கானே அப்படின்னு. அப்படி நம்மள கையில ரெண்டு ஆத்மா இருக்கு, நம்ம ஆல்வேஸ் அந்த எந்த ஆத்மாவை கிளைம் பண்ணமோ அந்த ஆத்மாவை கிளைம் பண்ணாம எந்த ஆத்மாவை கிளைம் பண்ண கூடாதோ அந்த ஆத்மாவோட ஐடென்டிஃபை பண்ணி அபிமானத்தை காமிச்சு இந்த உடம்போடையும் மனசோடையும் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட ஒண்ணு சேர்றதுனால வரக்கூடிய ப்ராப்ளங்கள் இல்லையா, இதுதானே. அதனால இதை தெரிஞ்சுக்கணும்னா ஆத்மா மேல அந்த ஆசையை திருப்பி விட்டோம்னாக்க செல்ஃப் நாலேஜ் தான் பிரம்ம நாலேஜ் என்றது வேதாந்தத்தின் மூலமாக அது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க கவலையே பட வேண்டாம். அப்ப என்ன தேயே சதம் மனுஷ ஆனந்தோ மனுஷ ஆனந்த தேயே சதம் மனுஷ கந்தர்வானாம் ஆனந்த ஏகோ தேவ ஆனந்த ஏ தேவானாம் ஆனந்தாக தே ஆஜான ஜானாம் ஆனந்தம், ஒவ்வொன்றுத்திலயும் தாரதமியம் மேல மேல போயிட்டே இருக்கு இல்லையா. மனுஷ ஆனந்தத்திலிருந்து அது ஆஜான ஜான கர்ம தேவானாம் ஆனந்தம், ஆஜான ஜானாம் ஆனந்தம் இப்படின்னு மேல 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 போய் பிரகஸ்பதேவ ஆனந்தம் இந்திரசனுடைய ஆனந்தம் ஆனந்தம்னு இப்படி போயிட்டே இருக்கு. இதுதான் அது எல்லாம் எங்க இருக்கு, சுவாத்மானந்த லவீபூத பிரம்மாதி ஆனந்த சந்ததிகிட்டு இதெல்லாம் அந்த ஆனந்தங்கள்ல இது இந்த ஆத்மாவில இருக்கக்கூடிய ஆனந்தத்தினுடைய ஒரு சிவலதான் அது அப்படின்னு சஹஸ்ரநாமத்துல முடியும். இப்படி ஆத்மா மேல ஆசையை திருப்பி விட்டா ஆத்ம காமனா ஆயிட்டா ஆப்த காமத்தும் வரும். அந்த ஆத்ம செல்ஃப் நாலேஜ் யாருக்கு இருக்கோ அவர்தான் ஞானி. அப்படிப்பட்ட ஞானிக்கு ஆசையே கிடையாது இல்லையா, அவருக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த சொரூபம்னா அம்பாளுடைய சாட்சா சொரூபமாகவே இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஆப்த காமத்வாத் தத் விரகிதா அவர்களுக்கு இந்த ஈகான்றதே இல்லாம போயிடுறது, அதனால ஆசையே இல்லாம போறது. இதுக்கு பேர் தான் ஆப்த காமத்வம்னு பேரு. அப்படி இருக்கக்கூடியவள் தான் அம்பாள். அதனால அம்பாளுக்கு ஈகா விரகிதா அப்படின்னு, ஈகையே இல்லாதவள் யாரோ அப்படிப்பட்ட அந்த பராசக்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு. அடுத்தது ஈசசக்தி, ஈசசக்தி ஈசஸ்ய சக்தி, ஈஸ்வரனுடைய சக்தி ஈசசக்தி. அது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா எந்த சக்தியாக இருந்தாலும் அந்த சக்தியானது யாராவது ஒரு வியக்தியை ஆசிரியிச்சுதான் இருக்கும். சிவசக்தியா யுக்தா எதிபவதி சக்தகா, உலகம் ஏதாவது நடக்கணும், ஒரு ஸ்பந்தனமானது ஏற்பட வேண்டும், உலகத்துல ஏதாவது ஒரு செய்கையானது கிரியையானது ஏற்படுமே ஆனால்
தனியா சிவனாலையும் முடியாது, தனியா சக்தியாலையும் இருக்க முடியாது. சக்தின்றது ஒரு எழுத்தாளனுடைய சக்தி, அந்த எழுத்தாளனை ஆசிரிச்சுதான் இருக்கும். அவருடைய சக்தியை முதல்ல நமக்கு எப்படி தெரியும், எழுதுற சக்தியை. அவர்கிட்ட ஒரு கிப்ட் வச்சுட்டு இருக்காரு, ஒரு பாடகி இருக்கா, அவளால சஜ்ஜத்துல எல்லா ராகத்திலையும் பாட முடியறதுனாக்க அந்த சக்தியானது எங்க, அந்த வியக்தியை ஆசிரிச்சுதான் இருக்கணும். அப்படித்தான் அம்பாள் ஆனவன் தனியா இயங்க முடியாது, சிவன் ஆனவன் தனியா இயங்க முடியாது, சட்டானத்தை தனியா பண்ண முடியாது. வியக்தி இல்லாம சக்திக்கு இயக்கம் கிடையாது, சக்தி இல்லாமல் வியக்திக்கு இயக்கமும் கிடையாது. ஆகையினால இந்த ரெண்டு சேர கோயிலே சிவ சக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுதான் சிவசக்தி ஐக்கியம் அப்படின்னு சொல்றான். இப்படி ஈஸ்வரனுடைய சக்தியாக விளங்குபவள் அம்பாள். இந்த சக்தியானது எப்படி இருக்குன்னா சர்வஜ்ஞத்வாதி ஸ்வரூப சாமர்த்தியம். அம்பாள் ஆனவர்களுக்கு எப்படிப்பட்ட சக்தி அது இருக்குன்னா சர்வசக்தியாக இருக்கு, சர்வஜ்ஞத்வாதி சக்தி. அது என்ன சர்வஜ்ஞத்வாதி அப்படின்னு போட்டதுன்னா அவருக்கு ஆம்னி ஷியண்டா இருக்க மந்திரம் போதாது, ஆம்னி பொட்டன்டாவும் இருக்கணும், ஆம்னி பிரசன்டாகவும் இருக்கணும், சர்வவியாபித்துவமும் இருக்கணும் அவருக்கு, அதே மாதிரி சர்வசக்தியும் இருக்கும், சர்வஜத்துவமும் இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தாதானே ஒரு காரியத்தை இவ்வளவு பெரிய உலகத்தை நிர்மாணம் பண்ண முடியும். அவையினால சர்வஜத்வாதி ஸ்வரூபத்தை சாமர்த்தியமாக உடையவள் யாரோ, அது அந்த சக்தியை உடையவள் யாரோ அவளுக்கு ஈச சக்தி. ஈஸ்வரனுடைய இந்த உலகை சிருஷ்டி பண்ணி காக்கக்கூடிய, இந்த சம்ஹாரம் பண்ணக்கூடியதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அப்படிப்பட்ட அந்த அம்பாளுக்கு நமஸ்காரம். இது எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா தேவாத்ம சக்திம் இது ஸ்வேதாஸ்ருதர உபனிஷத்து, அதுல இது ஸ்ருதேஹேனர் தே தியான யோகானுகதா அபஷ்யன் தேவாத்ம சக்தி நிகூடாம் அப்படின்னு அங்க இருக்கு. அந்த ரொம்ப ஃபேமஸான இது எல்லாருக்கும் தெரியறதுக்கு காரணம்னா காஞ்சி பெரியவர் என்ன பண்ணாரு, இதே எடுத்து அவர் வந்து தே தியான யோகான கதா பஷ்யன்னு தேவாத்ம சக்திமா தொமேவ சக்தி அப்படின்னு, தொமேவ சக்தி சொகுனை நிகூடாம் அப்படின்னு எம் எஸ் பாட்டே எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. பஞ்சரத்ன துர்கா பஞ்சரத்னத்துல அவர் எடுத்துட்டது என்னன்னா இந்த ஸ்வேதாஸ்வர உபநிஷத்தினுடைய வாக்கியத்தை தான் அவர் எடுத்துட்டு இருக்காரு. இப்படி அப்படிப்பட்ட சுஜியினால தேவாத்ம சக்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால அம்பாளுக்கு ஈச சக்தி என்று பெயர். அப்படிப்பட்ட ஈச சக்தியாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு நமஸ்காரம், ஈச சக்தியே நமஹ அப்படின்னார். அதுக்கப்புறம் ஈச சக்தின்னாக்க இன்னொன்னு அடுத்தது ஈஷத் ஸ்மித ஆனனா, அம்பாளானவள் ஈஷத் ஸ்மிதம் எப்பொழுதுமே சிரிச்சுட்டு இருக்கா. என்ன எப்படி சிரிக்கிறான்னாக்க கொஞ்சமா சிரிக்கக்கூடியவள் அம்பாள். புன்னகைதான் நம்ம எல்லாருமே அம்பாளுடைய கடைக்கன் பார்வைன்னு தான் சொல்லணும், அம்பாளுடைய பார்வைன்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய பார்வையை நம்மளால ஏற்றுக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியில யாருமே இல்லை. அதனால எப்பொழுதுமே அம்பாளை பார்க்கும் பொழுது ஓரமா நின்றுதான் பார்ப்போம். அம்பாளுடைய கடைக்கன் பார்வைக்கு தான் விசேஷமாக சொல்லியிருக்கு இல்லையா. அபிராமி அந்த அதிகங்களும் அம்பாளுடைய கடைக்கன் பார்வைன்னு தான் சொல்றோம். தவிர அதே மாதிரி அம்பாளுடைய சிரிப்பு எப்படி இருக்குனாக்க ஈஷத் கொஞ்சமா தான் சிரிக்கும். சாதாரணமா சாமுத்திரிக லட்சணங்கள்ல சொன்ன ஸ்திரீகள்லாம் வந்து இப்படி அஹஹான்னு சிரிக்கிற வழக்கம் கிடையாது இல்லையா. நம்ம பாரத தேசத்துல அப்படியெல்லாம் சிரிக்க மாட்டா. என்ன அப்படி சிரிச்சானா அவளுக்குள்ள சிரிச்சு பாலத்தோட நாலு பேர் வர இடத்துல, மாமனார் இருக்கிற இடத்துல, எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சமா தான் சிரிக்கணும். அது ஒரு ட்ரைட் அது அம்பாள் கிட்ட இருந்து ஒருத்தர் தான் இது. இது ஈஷத் ஸ்மித ஆனனா, கொஞ்சமாக சிரிக்கக்கூடிய முகத்தை உடையவள். ஈஷத் ஸ்மிதம் அப்படின்னா என்ன அர்த்தம், மந்தஹாசஹா அப்படின்னு அர்த்தம். மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் பிரம்ம காமேஷ மானசா அப்படின்னு ஒரு நாமா இல்லையா. அம்பாளுடைய சின்ன சிரிப்பு இருக்கு, அந்த சிரிப்பு எப்ப வந்தது அப்படின்னாக்க அம்பாளுக்கு பிரம்மா நினைச்சாரு, என்னடா எல்லா அழகையும் ஒன்னா சேர்த்து நம்ம எவ்வளவு படைச்சோம், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா அழக படைச்சிருக்கோமே தவிர, மயிலுனாக்க அதுக்கு ஒரு அழகு, முயலுன்னா அதுக்கு ஒரு அழகு, இப்படி சில பிராணிகளுக்கு கண் அழகு, சில பிராணிகளுக்கு எல்லாம் மூக்கு அழகு, சில பிராணிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கு. அதே மாதிரி மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு அழகு படைச்சாலும் மொத்தமா ஒரு அழகை நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆசையா அவருக்கு பிரம்மாக்கு. இவ்வளவு படைச்சா கூட எல்லாத்துலயும் ஒரு ஒரு அழகு இருக்கே தவிர அழகு மொத்தமா சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இது வந்த போது அவர் அம்பாள் வந்து பரமேஸ்வரனுக்காக தபஸ் இருக்கும்போது போறான். வந்த உடனே இந்த பிரம்மா நினைச்சாரு, இவ்வளவு அழகா இருக்காளே, இப்படி ஒரு அழகுனாக்க என்ன ஒரு லாவண்யமா இருக்கு, எல்லா அழகையும் போல ஒருத்தர் இருப்பாளான்னு நான் நினைச்ச அந்த மாதிரி யாருமே இல்லையே
யாரை பார்த்தாலும் ஏதாவது வருவோம் ஒண்ணு, எல்லா அழகு இருக்க அவன் உள்ளம் அது தகராறு இருக்கு, எல்லா அழகு இருக்கு தலைமுடி கொஞ்சமா இருக்கு, இப்படின்னு எல்லாருக்கும் ஒரு குறை இல்லாத மனுஷன் யாரையுமே பார்க்கவே இல்லையா தான், எல்லா அழகும் சேர்ந்த மாதிரி ஒருத்தர் இருக்காளே அப்படின்னு அவர் பார்த்த உடனே அவர் நினைச்சாரா, ஐயோ இவளுக்கு நல்ல ஒரு ஆத்துக்கார கிடைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவள ராணி மாதிரி இருக்கா, இவ ஒரு ராணி ஆகணும் அப்படின்னு அவருடைய சங்கல்பத்தினால இவன்னா அம்பாள் கையில ஒரு மாலை வந்து ஒழுதுதான். உடனே அவர் பிரம்மதேவர் என்ன சொன்னாரோ, அம்பாளை இதை தூக்கி போடுக்கன்னு போனா அது யான மேல போய் உட்காந்துருந்தாங்க, யானத்தோலோட போய் சுடல பொடியோட உடம்பெல்லாம் தடவிட்டு அவர் வந்து தோத்திட்டு புலித்தோலோட ஒருத்தர் வந்துட்டு இருந்தாருனாக்க, ஒரே ஜடாமுடி என்ன அங்க மேலெல்லாம் பூச்சி கழுத்துல பாம்பு, இந்த ஆளுடைய தலையில போய் ஒழுதுது அது. எல்லாரும் ஆச்சரியமா போட்டாங்க, என்னடா இது இந்தமா போட்டாங்க, இருக்கிறதுலயே ஒரு மெண்டிக்கட்டா பார்த்து ஒரு பிச்சுவா பார்த்து ஒரு பக்கீரா பார்த்து இந்த அம்மா இப்படி மாலையை போட்டாலேன்னு திரும்பி பார்த்தா இந்த அம்மா ஒரே சந்தோஷமா ஒரு சிரிப்பு சிரிக்கிற பொண்ணு, அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி இந்த ஒரு தருணத்தை தான் அம்பாள் எதிர்பார்த்து சிரிச்சாளாம். அந்த சமயத்துல வந்த மத்தஸ்மிதத்தை பார்த்தாராம், அதுல இருந்து பிரபாபூரம் இதுல இருந்து வந்த அந்த ஒளியை பார்த்து அந்த காமேசன் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரர் என்ன பண்ணா மஜ்ஜத்து மனசா இவளுடைய அந்த சிரிப்புலக்கே உழுந்து விட்டாரு. அன்னைக்கு அவர் ஐயோ இவ்வளவுதான் ஆத்துக்காரியா இருப்பான்னு ஒரு க்ஷணத்துல அவர் டிசைட் பண்ணி விட்டாரு. அப்படி அம்பாளனுடைய மந்தஸ்மிதமானது அவ்வளவு வேல்யூபிளான ஒரு விஷயம் இல்லையா, தான் நினைச்சதை சாதிக்கக்கூடியதான ஒரு ஸ்மிதம் அது மந்தஸ்மிதம் அப்படிங்கிறது. எஸ்ய தத்தே ததா தாந்திரிக் ஆனந்தம் எஸ்யாக, இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு முகத்தை உடையவள் அம்பாள் ததா பர்யாப்த காமத்தேன சர்வதா பிரசன்னமுக்கி. இது என்னதா இருந்தது, எப்ப பார்த்தாலும் ஒரு உடம்பு ஒரு கண்டெயின்மெண்ட் இருந்தது, ஆனால் அந்த மூஞ்சியை பார்த்தாலே தெரியும். எப்ப பார்த்தாலும் சில பேர் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா, எப்போதும் நல்ல டிபன் காஃபி எல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் மூஞ்சி அப்படின்னா அவருடைய பிரசன்னமான ஒரு முகமானது சில பேருக்கு இருக்கு எப்போதுமே இருக்கும். அப்படிப்பட்ட முகத்தை உடையவள் அம்பாள், அதனால பர்யாப்த காமமா இருக்கிறதுனால சர்வதா எப்ப நீங்க போனாலும் சரி இந்த பிரசன்ன முகத்தோட இருப்பாரு. சசிவர்ணம் சதுர்புஜம் நம்ம சொல்றோம் இல்லையா, பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தியே, அதே ட்ரைட்டு சுப்பிரமணிய சுவாமிக்கே இருக்கு, அதே ட்ரைட்டு அவங்க ஃபேமிலிக்கே இருக்கு. இது எல்லா சிவனும் எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. இப்படி அம்பாளுக்கு இருக்கக்கூடிய பிரசன்ன முகி, அது அந்த பிரசன்னத்துவம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா சுகமானது எப்படி வரும்னா அந்த கீதையில சொல்லிருக்கு பிரியம் பிராப்திய பிரகர்ஷத்தை, அவர் வந்து பிரியம் வந்ததுன்னாக்கா அதுக்காக குதிக்கிறதுன்றதே கிடையாது. அப்புறம் அப்பிரியம் பிராப்தி அனுத்விக்னமும் கிடையாது அவருக்கு, அவர் சுகேஷு விகதஸ்பிருகா துக்கேஷு அனுத்விக்னமனாக வீதராக பயக்குறதாக ஸ்திதீர் முனிருச்சதே அப்படின்னு ஞானியினுடைய லட்சணத்தை இங்க சொல்றது. ஞானியானவர் எப்பொழுதும் பிரசன்ன முகத்தோடையே இருப்பார், ஏன்னா அவருக்கு அடைய வேண்டியதுன்றது இல்ல, யாருக்கு வேட்கை இருக்கோ அது வேணும் இது வேணும்னாக்க அவனுக்கு தான் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவனுடைய மூஞ்சில தான் கடுகு எல்லாம் வெடிக்கும் நமக்கு தவிர, எல்லாம் இருக்கக்கூடியவனுக்கு எப்பொழுதும் பிரசன்ன முகமாக இருக்கக்கூடிய ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரதிஷந்தி எத்வது, எப்படியானது சமுத்திரத்துல எத்தனை அலைகள் வந்து கங்கையோ யமுனையோ எது வந்து அப்படியே ஓடு நர்மதாவோட வந்து உழுந்தா கூட கோதாவரியில இருந்து எது வந்து உழுந்தாலும் அங்க போனா அவர் பாட்டு காம இருக்கிறது இல்லையா அந்த சமுத்திரம், அதே மாதிரிதான் தத்வத்து காமாக பிரதிஷந்தி சர்வே யாருக்கு சாந்தி மாப்னோதி, இந்த ஞானியானவன் எப்பொழுதும் அந்த சாந்தியோடையே இருந்துட்டு இருக்கான். இது என்ன காமகாமி, அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பவிக்கிறவனுக்கு இந்த பிரசன்ன முகம்ன்றது வரவே வராது. பிரசன்னம் வருதுனாலே அந்த போதும் என்ற மனம் இருக்கிறது தான் பொன் செய்யும் மருந்து இல்லையா, அது இருக்கக்கூடியவனுக்கு தான் இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஷத் ஸ்மித ஆனனா அப்படி இருக்கக்கூடிய அம்பாள். ஈஷத் ஸ்மிதம் கொஞ்சமாக சிரிக்கக்கூடிய முகத்தை அது எதை காமிக்கிறதுனாக்க அது சர்வதா பிரசன்ன முகி அப்படின்றது, எப்பொழுதும் பிரசன்னமான முகத்தை உடையவள் அம்பாள். துக்க ஸ்பரிஷி பரமானந்த ரூபா, துக்க அஸ்பரிஷி கொஞ்சம் கூட துக்கமே கிடையாது, எது வந்தாலும் எல்லாம் நம்ம பசங்க தானே, ஒரு அம்மாவானவள்
எப்படி பண்ணாங்க, அம்மாவுக்கு யாராவது கெட்ட பையன் நல்ல பையன் இருக்கா, நாலு பையன் இருந்தாலும் என்ன இன்ஃபேக்ட் யாரு நோஞ்சானோ யார் ஆசைடோ அவனுக்குதான் கொஞ்சம் ஆசையெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் அம்மாவுக்கு இல்லையா பாத்துருக்கேன். ஏன்னா இது பழச்சிக்க இது ஆனா இது பழைக்காதுன்றதுனால ஓவரா செல்ல கொடுப்பாங்க அந்த அம்மாவுனுடைய ஒரு ட்ரெயிட். அதனால அம்மா இந்த அம்மாவுக்கு எப்படி அப்படின்னாக்க துக்கமே ஸ்பரிசிக்க கூடாததான ஒரு பரம ஆனந்த ஸ்வரூபத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்காரு. எந்த அசனா இருந்தாலும் சரி அவளுக்கும் ஆனந்தத்தை தான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். மகிஷாசுரன் வதம் பண்ணா கூட அம்பாளுக்கு அவனை எப்படியாவது காப்பாத்தணும் தான். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பூத்தனா வந்து அவ்வளவு தூரத்துக்கு கலட்டா பண்ணா கூட அவளுக்கும் மோட்சத்தை கொடுப்பாரு, கம்சனுக்கும் மோட்சத்தை கொடுக்கணும்ன்ற ஒருக்காகவே அதுக்காகவே ஒரு இந்த ரெண்டு கட்டான யார் இருந்தாலும் அவளுக்கு மோட்சம் கொடுக்கணும்ன்றதுலதான் அம்பாளுக்கு ஒரு பிரீத்தி இருக்கு. ஆகையினால துக்க அஸ்பிஷமான பரம ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடிய அவள் அதனாலதான் எப்பொழுதும் சிரிச்சுட்டே இருக்க. இந்த கிருஷ்ண பரமாத்மா கீதையில அர்ஜுனன் வந்து கோபப்படுறான், வந்து முதல்ல விஷாத யோகத்துல பார்த்து ஐயோ பீஷ்மரோட பீஷ்மர் இருக்காரு போய் நல்ல ரதமும் போயாச்சு நடுவுல நின்னாச்சு. அந்த சமயத்துல போய் நம்ம எல்லாம் நினைச்சு பாருங்க நமக்கு எல்லாம் எவ்வளவு கோபம் வந்திருக்குன்னு. எல்லாம் வந்து வீட்டுல இருந்து ஷூ போடும்போது தெரியாதா, அந்த மிலிட்ரி ட்ரெஸ் போடும்போது தெரியாதா, கேப் போடும்போது ரைஃபிள் எடுத்து பின்னாடி வைக்கும் போதெல்லாம் தெரியாதா, இவ்வளவும் பண்ணி இங்க வந்துட்டு ஐயோ எனக்கு இவ்வளவு நான் எப்படி கொள்ளுவேன் நான் வரலன்னு சொன்னா எவ்வளவு கோபம் வந்திருக்கு நான் கிருஷ்ணபுரம். ஆனா வரலையே அவருக்கு, அவர் என்ன பண்ணாரு எல்லாத்தையும் சிரிச்சுட்டே கேட்டு அப்பா நீ குழம்பி போயிருக்க இருக்கும் சொல்றான்னு பொறுமையா அவனுக்கு எத்தனை லாஜிக் சொல்லணுமோ அத்தனை லாஜிக்கையும் அவர் சொன்னார். சொல்லி அப்பா நீ வந்து சத்திரியன்பா, சத்திரியனுக்கு இந்த மாதிரி அமையறதே ரொம்ப கஷ்டம், ஒரு வாரன் வந்து அமைஞ்சிருக்கு, இதனால உனக்கு வீர சொர்க்கம் கிடைக்கும், இது பகவானா போட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் விடுவாடா ஒண்ணு. ரெண்டாவது நீ வந்து இப்ப உன்ன எல்லாரும் என்ன பேசுவாங்க, நீ வந்து பயந்தாங்குழி ஆகிட்டேன்னு பேசுவாங்க, நீ இவ்வளோ நாள் அர்ஜுனன்னாக்க என்ன பேரு உனக்கு மரியாதையும் இருக்கு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பயந்தாங்குழின்னு உன்னுடைய கீர்த்தியானது இவ்வளவு கீர்த்தியா இருக்காது மரணாத அதிர்ச்சியது, இந்த மாதிரி உனக்கு கெட்ட பேர் வந்துதான் அது மரணத்தை விட கொடுமை இல்லையா, இப்படிப்பட்டது வேணுமான அந்த அர்த்தத்தை சொன்னாரு. அப்படியும் கன்வின்ஸ் ஆகலன்றதுனால அப்ப அவ ஜாத்தி திருவோ மிருத்யோ மிருதம் ஜென்ம தவசிய எம்ப பிறந்தா எல்லாரும் சாப்பிட சாக வேண்டியதுதானே, சாகிறவர்கள் திருப்பி பிறக்க வேண்டியதானே, நீ இந்த பிலோசபிக்கல் ஆங்கிள் பார்த்தா கூட நீ வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது மாத்திரம் சொல்ல உங்க இந்த பீஷ்மர் துரோணர் எல்லாருக்கும் நாள் நான் குறிச்சாச்சு ஆல்ரெடி, நான் எல்லாம் பண்ணியாச்சு, நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்க, நீ உன்னாலதான் இவர்கள்லாம் சாக போறாங்க, அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு நீ நிமித்த மாத்திரம் போக சவ்ய சாட்சி, நீ நிமித்த மாத்திரம் தான் இருக்கன்னு இவ்வளவுத்தையும் பொறுமையாக 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம் எவ்வளவு பிரசன்ன வதனத்தோட சொன்னாருன்னாக்க அதுதான் ட்ரெயிட், அம்பாளுடைய ட்ரெயிட். இப்படி பகவானாக பிரசன்ன வதனமாக இருந்து சொல்லியிருக்கான் நம்மள மாதிரி இல்லன்னு இல்ல ஈஸ்வஸ்மிதானே நம்ம நீங்க நினைச்சு பாருங்க, இல்ல வாருக்கு போயிட்டு இவ்வளவுதான் தெரியாதா அறிவு கேட்டவன இங்க வந்து திடீர்னு கலடா பண்றேன்னு தானே கோவம் வரும் நமக்கு. ஆனா பகவான் பொறுமையா சொல்றாரு தெரியாதானே, இப்படி ஈஸ்வஸ்மிதா ஆனநாய் அப்படி சின்ன ஸ்மிதத்தோட இருக்கக்கூடிய முகத்தை உடைய அந்த அம்பாளுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னாரு. லகார அடுத்தது லகார ரூபா ரூபியத்தே இது ரூபம், ஒரு ரூபம் வந்து எப்படி வருது பாருங்க. நான் பசுன்னு சொன்னா இப்ப எல்லாருடைய மனசுலயும் பசுவானது வருது, இது எப்படி இது நடக்கும் ரூபியத்தே ஒரு ரூபத்தை சொன்னாக்கா பசுன்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் பசுவானது அந்த ரூபம் ஒரு காரணமாக இருக்கக்கூடியது. இப்படி எல்லாருக்கும் சொன்ன பிறகு உடனே வரக்கூடிய ரூபத்துடன் தரித்து கொண்டிருக்கக்கூடியவர் அம்பாள். அம்பாளுடைய இந்த வாக்கு சொன்ன உடனே அந்த அர்த்தமானது எப்படி குறிக்கிறது அப்படின்னு அந்த தையாயிகனுக்கே அதுக்கு பதில் சொல்ல தெரியல. அவன் என்ன சொன்னா இந்த வாக்கு சொன்னா இந்த அர்த்தமானது எப்படியா வருது, பொய்யான ஒரு அக்ஷரங்கள் எழுதினா நிஜமான ஒரு அர்த்தமானது எப்படி வரும், நான் போர்டில் என்ன எழுதுறேன்னாக்க ந அப்படின்னு எழுதினேன், எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க ஒரே இப்போ டென்ஷனா என்ன ந எழுதினாருன்னு, அதுக்கு பக்கத்தில் க அப்படின்னு எழுதினேன், நக அப்படின்னு எழுதினோடனே எல்லாருக்கும்னா ஓ கனாக்க கம்னா டு பூ நகம்னா மூ ஆகாது ஓ மலை அப்படின்னு புரியா, பொய்யான ஒரு எழுத்து அது எல்லாருடைய மனசுலயும் உண்மையான ஒரு மலையை ரூபகப்படுத்திருக்கு இல்லையா மனசுல, அதுக்கு பக்கத்துல என்ன பண்ண நடுவுல ஒரு கோடு போட்ட நாக அப்படின்னாக்க உடனே எல்லாம் நாகான்னு உடனே இப்ப பாம்பு கிட்ட போயிடுச்சு இல்லையா. எப்படி இந்த பொய்யான ஒரு எழுத்துக்கள்னால
இப்படி ஒரு அறிவானது ஏற்படும் அப்படின்னு கேட்டா வாகர்த்தா விவ சம்பிருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே, இந்த வாக்குக்கும் அர்த்தத்துக்கும் என்னன்றது பிரதிபத்தி வரணும். ஜெகத பிதரோ வந்தே பார்வதி குலம், அந்த அம்பாளுக்கும் காமேஸ்வரனுக்கு தான் அது வெளிச்சம் எப்படி வந்ததுன்னு. அத நையாயிக்கன்னு சொன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏடாவிடமான ஒரு கேள்வி வந்துருச்சோ அங்கெல்லாம் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஈஸ்வரன் தான் காரணம்னு சொல்லுங்க. என்ன நான் என்ன சொல்லுவேன், அங்குலத்துக்கு காரணம் பீஜம்னு சொல்லுவேன். சரிப்பா, பீஜத்துக்கு காரணம் அந்த சொல்ற, அந்த பீஜம் எப்படி இது ஒரு சின்ன ஒரு செடியா வந்து அதுல எப்படி ரெண்டு இலை நாலு இலையா வந்தது, அது கொஞ்ச நாள் ஆன உடனே பத்து இலை இருபது இலையா இருக்கு, அது ஒரு பத்து வருஷம் ஆன உடனே பெரிய மரமா இருக்கு, இது எப்படின்னு புரியலையா இல்லையா? அதான் ஈஸ்வரம் அப்படின்னு எங்கெல்லாம் நமக்கு இது வரைக்கும் இது புரியுது இல்லையா? இந்த ஒரு பீஜத்தை போட்டா இதுதான் வரும், பீஜாந்தர நியாயம் ஏற்கிருதகம் தது அனித்யம் எல்லாம் நிறைய பேசுவாங்க. எதெல்லாம் செய்யப்பட்டதோ அதெல்லாம் அனித்தியமா தான் இருக்கும், இதுவும் செய்யப்பட்டது இன்னைக்கு இல்லைன்னா ஒரு முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் போகும் இதெல்லாம் பேசினானே தவிர இது எப்படியா வந்ததுன்னு கேட்டானாக்க, இந்த சமயத்துலதான் நீங்க என்ன பண்ணும் ஈஸ்வரனை கடை வாங்கிக்கீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுதான் அதை சொல்றது வாகர்த்தாவியோ பிரதிபக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே சர்வ ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம், அந்த அம்பாளுடைய தெய்வனாலதான் அப்படின்னு. இந்த ரூபமானது இந்த ஆக்கிருத்தியானது நம்ம மனத்துக்கு காரணம் அம்பாளுடைய சொரூபம் தான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, உலகம் முழுக்க அம்பாளுடைய சொரூபம் தான், உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் எது அம்பாளுடைய சொரூபம் இல்ல இல்லையா, எல்லாமே அம்பாளுடைய சொரூபம் தான்ன்ற பார்க்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம இல்ல. ஆகையினால நமக்கு என்ன பண்றது, சில இடத்துல சிறிய சமஸ்தா சகலா ஜகத்து எல்லா பொம்பளைங்களையும் நீங்க வந்து அம்பாலதான் பாக்கணும் அப்படின்னு சொன்னா சரியா நம்மளுக்கு வந்து புரிந்து கொள்ள முடியல அப்படின்றதுனால அவன் சொன்னா சுவாசினி பூஜைகள்லாம் பண்ணாக்கா அந்த எண்ணத்தை வர வைக்கிறோம். அது மாதிரி எல்லா பிளான்ட் கிங்டமும் பகவான் தான் சொன்னா டக்குன்னு புரிய மாட்டேங்குது. அதுக்காக என்ன பண்றான், சரி அமாவாசை அன்னைக்கு நீங்க திங்கட்கிழமை வந்ததுன்னா நீங்க அரச மரத்து பிரவேசனம் பண்ணோம்னாக்கா அன்னைக்கு பண்றீங்க, இது துளசி விவாகத்து அன்னைக்கு கார்த்திகை மாசம் வந்துருதுன்னா துளசி பூஜை பண்ணணும் இப்படின்னு பிளான்ட்ல இருக்கிறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆஞ்சநேயர் இல்லையா இப்படி அனிமல் கிங்டத்துக்கு பூஜை பண்ணணும், இப்படி ஹியூமன் கிங்டத்துக்கு இத அதிதி பூஜை பண்ணணும், பிராமணால வச்சு வரிக்கணும், இவாளுக்கு பூஜ்யமா பண்ணி இவாளுக்கு வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து இவாளை உட்கார வச்சு எங்க அப்பாவை நினைச்சு நான் சாப்பாடு போடணும், அப்பதானே எங்க அப்பாவுக்கு போய் சேர்றது, இப்படி பிராமணால வரிக்கிறோம், இப்படி மனுஷ யஜ்யங்கள் பண்றோம், பூத யஜ்யங்கள் பண்றோம், தாவரங்களுக்கு யஜ்யங்கள் பண்றோம் இல்லையா, பஞ்சமகா யஜ்யங்கள் பண்ணாம ஒரு மனுஷன் இருக்க கூடாது, ஏன் பஞ்சமகா யஜ்யங்கள் பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம பண்ணக்கூடிய வீட்டை பெருக்கலாம் எத்தனையோ சாகிறது அதுல இல்லையா, வீட்டுல அடுப்பு அந்த காலத்துல அடுப்பு போனோம்னாக்க அந்த விரட்டியில எத்தனை பூச்சி இருக்கு அது எல்லாம் போறது, ஹோமம் பண்றோம் எத்தனை பூச்சிகள் எல்லாம் போறது, காய்கறியில இருக்கிறோம் இல்ல அதுல எத்தனையோ பூச்சிகள்லாம் நாசமாறுது, அப்புறம் போடுறோம் இல்லையா, அடுப்புல தண்ணி வச்சானாக்கா அது உள்ள இப்படி அநேக விதமான காரியங்கள்லாம் நம்ம பெருக்கணும். மரத்துல போய் புடைக்கிறோம், என்ன மரத்துல புடைக்கிறோம், தொடப்பத்துல தேய்க்கிறோம், இதை ஹீட் பண்றோம், காய்கறியை நறுக்கிறோம் இல்லையா, இப்படி எல்லாம் அஞ்சு விதமான காரியங்கள் வேற அவசியம் பண்ணித்தான் ஆகணும். இந்த அஞ்சு காரியம் பண்ணாலும் நிச்சயமா நிறைய ஜந்துக்குள்ள நம்ம கொண்டுதான் ஆகணும், இப்ப எத்தனையோ பாக்டீரியா ஆகிறது, ஆகையினால நமக்கு பாபமானது நிச்சயமா சம்பவிக்கும். அதனால இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வேதமானது என்ன வச்சு, யார் ஒருத்தன் இந்த பஞ்சமகா யஜ்யத்தை பண்றானோ அவன் இந்த பாதைகள்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறான். இந்த பாதையில இருந்து தப்பிக்கணும்னாக்கா பஞ்சமகா பித்ரு யஜ்யம் பண்ணணும் இல்லையா, அந்தந்த நாட்கள் வந்துருத்துனாக்க அமாவாசை வந்துருத்து இல்ல பார்வண திதி வந்துருத்தே ஆனால் அவன் அந்தந்த பித்ருகளுக்கு காரியம் பண்ணக்கூடியது பித்ரு யஜ்யம், அப்படி பண்ணாதான் இவன் இந்த கடனை வந்து இவன் தீர்க்க முடியும். ஏன்னா அவன் எல்லாத்தையும் இயற்கையில இருந்து வாங்கியிருக்கான், இந்த உடம்பையும் அப்பா அம்மா கிட்ட இருந்து வாங்கியிருக்கான், இதுக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ணலன்னாக்க என்ன அர்த்தம், ஆகையினால பித்தர்களுக்கு சிராதாதி காரியங்களை அவன் பண்ண வேண்டியது. சரி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுட்டு பேசலான்னாக்க எங்கேருந்து வந்தது, எல்லாத்துக்கும் அறிவானது எங்கேருந்து வந்தது, வேதத்திலிருந்து வந்தது தானே அறிவு. அதனால அந்த பிரம்ம யஜ்யமானது நிச்சயமா பண்ணிதான் ஆகணும், வேதத்திலிருந்து வந்ததுனால நம்ம எல்லாம் வி ஆர் இன்டெண்டட் டு வேதர், அது சொன்னதுனாலதான் நம்ம காத்தால எழுந்துக்கணும்ன்றது தெரிஞ்சுது. எல்லாருக்குமே அந்த வேதத்துல சொல்லி நம்ம கிட்ட இருந்தா போனது, இதை வேணா இங்கிலீஷ் நோயிங் பீப்புள் வேணா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஃபேக்ட் என்னன்னாக்க, கொஞ்சம் நஞ்சு யாராவது நல்லா பேசலாம், லாஜிக்கலா பேசலாம், பிலசாபிக்கலா பேசலாம்னா அது எப்படியோ இங்கேருந்து இந்த பாரத தேசத்துல இருந்தா போயிருக்குன்றதுதான் தீர்மானமான அர்த்தம். எல்லா மொழியும் வேதத்துல இருந்தா வந்திருக்கணும், எல்லாம் இப்படிதான் போயிருக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால வேதத்துக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்றதுக்காக பிரம்ம யஜ்யம் பண்றோம்.
அதுக்கப்புறம் இந்த அனிமல்ஸுக்கு எல்லாம் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் எப்படி வச்சேன்னா காக்காய்க்கு போடுறது அப்படின்னு நம்ம டெய்லி காக்காய்க்கு போடணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். பூத யஜ்யம் பண்றோம், அப்புறம் வீட்டுல அதித்தி வந்தாக்க மனுஷ யஜ்யம் பண்றோம். இப்படியா இப்படி மனுஷ யஜ்யம், பித்ரு யஜ்யம், தேவ யஜ்யம், பகவானுக்கு பூஜை பண்ண வேண்டியது, இப்படி அஞ்சு விதமாக தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம், பிரம்ம யஜ்யம், இப்படி அஞ்சு காரியத்தை பண்ணா இந்த அஞ்சு தோஷத்திலிருந்து இவன் வெளியில வரான். இந்த சுள்ளி பாதிக்கின்னு இந்த அஞ்சு தோஷங்கள் இருக்கு, அந்த அஞ்சு தோஷங்களுக்காக அஞ்சு யஜ்யங்கள் இருக்கு. இந்த அஞ்சு யஜ்யங்களுக்கு எப்படி சார் அது மாதிரி எல்லாம் யாரும் லாஜிக்கலா சொல்றீங்களே தவிர எந்த கர்மா இருக்கு அப்படின்னு கேட்டா வைஸ்வதேவன் ஒரு கர்மா. அந்த காலத்துல யாரும் வைஸ்வதேவம் பண்ணாம வெளியிலயே வராத ஒரு நாடு இது. எல்லாம் இப்ப போனதுனால நமக்கு எல்லாமே சொல்லி புரியற மாதிரி ஆயிடுது. அந்த வைஸ்வதேவ கர்மான்ற என்ன பண்ணும், அவர் தனக்கே சமைச்சிருந்தா கூட, ஏன்னா பகவான் என்ன சொல்லிட்டாரு, ஸ்தேனையேவ சகா அப்படின்ட்டார். தனக்குன்னு ஆத்ம காரணமா யாராவது ஒருத்தர் வீட்டுல பண்ண ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டே பேர் அவளுக்குள்ளே சமைச்சு அவளுக்குள்ளே சாப்பிட்டான்னா அவன் திருடான்ட்டார். அவன் பகவத்கீதை யாராவது ஒருத்தருக்கு கொடுத்துதான் ஆகணும் நீங்க, அது கொடுக்க. ஏன்னா நீங்க எடுத்த அந்த அரிசியானது எங்கிருந்து யாரு கொடுத்தது, பிருத்திவி தேவதை கொடுத்தது. லம் பிருத்திவியா தான் லக்கார ரூபா, அதுக்காக தான் வரேன் இங்க. அது கொடுத்தது எல்லாம் அம்பாள் கொடுத்தது தான் அது. ஏன்னா அதுக்கப்புறமா அந்த நெருப்பு ஆனது யாரு கொடுத்தது, அக்னி பகவான் கொடுத்தது இல்லையா. நீங்க சமைக்கிறதுக்கு அது போடுறதுக்கு எல்லாம் வசதியா இருக்கு, நீங்க போட்டா உள்ள போறது இதெல்லாம் ஆகாசம் இல்லாம இது நடக்குமா, ஹம் இல்லாம இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்காது. அதே மாதிரி தண்ணி இல்லாம ஒரு காரியம் நடக்காது. ஆகையினால நீங்க எல்லா பூதங்களிலிருந்தும் இந்த விஷயத்தை கிரகிச்சுட்டு இருக்கீங்க, எடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா அதை திருப்பி நான் தேங்க் பண்ண மாட்டேன்னு சொல்றது வந்து அது இன்ஹியூமனான ஒரு நிலை இல்லையா. ஆகையினால நீங்க யஜ்யார்த்தம் குரு கர்ம, அது வர்ஷிப்பா தான் நீங்க எந்த கர்மா பண்ணாலும் இருந்தா. ஏன்னா அந்த யஜ்யம் நீங்க பண்ணாதான் அன்னாத் பூதானி, அன்னத்திலிருந்து தானே பூதங்கள்லாம் வந்தது. பூதங்களுக்கு காரணம் அன்னம், அன்னத்துக்கு காரணம் விருஷ்டி, விருஷ்டிக்கு காரணம் யஜ்யங்கள், யஜ்யங்களுக்கு காரணம் கர்மா, கர்மாவுக்கு காரணம் பிரம்ம வேதமானது, வேதத்துக்கு காரணம் பரமாத்மா. அங்கேயே சாஸ்திர யோனித்துவ சொல்லிட்டார், கர்ம பிரம்மோத்பவம், பிரம்ம அக்ஷராத் அப்படின்னு சொல்லிருக்க. பிரம்மமானது அக்ஷரத்திலிருந்து உண்டாச்சுன்னா அந்த பிரம்மத்திலிருந்து உண்டாச்சு அப்படின்னு இருக்கிறதுனால இந்த காரியங்கள்லாம் நீங்க பண்ணாதான் உங்களுக்கு பஞ்சமகா யஜ்யத்தை நீங்க வந்து வைஸ்வதேவன்ற கர்மாவில இந்த அஞ்சுத்துக்கான மந்திரங்கள் மூலமாக நீங்க வந்து பித்ரி யஜ்யம், பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம், தேவ யஜ்யம் எல்லாம் கலந்து அங்க பண்ணிவிடுறோம் இல்லையா. பண்றதுனாலதான் இவனுக்கு அந்த பாபங்கள்லாம் போறது அப்படின்றதுனால அவன் என்ன பண்றான், அதை பிண்டம் பிடிச்சு அதை வந்து காக்காய்க்கும் போட்டுட்டுதான் அவர் நைவேத்தியம் பண்ணாம சாப்பிடக்கூடாது. சரி, இப்ப நம்ம சொன்ன இப்ப ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணாலே அவன் சாப்பிட்டாதுன்னா இது என்ன, ஒண்ணு சிம்பிள், அது பகவானுக்கு காமிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது நைவேத்தியமா போயிருது. நீங்க தேங்க்ஸ் கிவிங் சொல்லணும்னு சொன்னாமே தவிர அதை எடுத்து பிசிக்கலா கொடுக்கணும்னு சொல்லியே, பகவானுக்கு அறிவிச்சா போதும். சரி, நைவேத்தியம்னா அறிவித்தல் தான், அவர் ஒன்றும் சாப்பிட போறது இல்ல. அப்படி பண்ணா இந்த தோஷத்திலிருந்து வெளியில வந்துடலாம். அதனால நைவேத்தியம் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி லம் என்ற இந்த பிருத்திவியில் இருந்து தானே எல்லாமே வந்தது. அதனால இந்த அம்பாள் ஆனவள் எப்படி இருக்காருனாக்க அந்த லக்கார ரூபமாக இருக்காரு. லக்கார ரூபா அப்படின்னாக்கா லம் எனக்கூடிய பிருத்திவி பீஜமா இருக்கு. நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இந்த பிருத்திவியில இருந்தா கிடைக்கக்கூடியது. அதனால அம்பாள் என்ன பண்ணா பிருத்திவி ரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். லக்கார ரூபா ரூபியத்தே இது ரூபம் அப்படின்னா அம்பாள் அந்த இந்த காரியத்தை எல்லாம் பண்ணி நம்ம ஒரு பொருளை சொன்னா, ஒரு வார்த்தையை சொன்னா அந்த பொருளுக்கு எடுத்துன்னு போகக்கூடிய அந்த ரூபத்தை காட்டக்கூடிய சொரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். இப்படிப்பட்ட அம்பாள் சதுர்த்த வர்ணத்வேன இந்த அம்பாளை இந்த காதி வித்தியாக இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாலாவது லெட்டராக இருக்கக்கூடிய ல எனக்கூடியது. அந்த லன்றது அக்ஷர சமாம்நாயத்துல பார்த்தா அதுக்கு வந்து கான்சனன்ட்னு பேரு. ஆனா நம்ம வைதிக சம்பிரதாயத்துல பார்த்தா அது ஒரு பீஜம், லம் அப்படின்ற ஒரு பீஜம் அது, அந்த லம்ன்ற பிருத்திவி பீஜம் அது. இப்படி சதுர்த்த வர்ணத்வேன ஞாபகம் இந்த நாலாவது வர்ணத்தினாலே அதை ஞாபகப்படுத்தக்கூடிய சொரூபமாக யாரு இருக்கிறாளோ அவளுக்கு லகார ரூபா என்று பெயர். அப்படிப்பட்ட லகார ரூபாயை நமக. அடுத்தது லலிதா. இந்த லலிதான்ற பதத்தை ஒரு லைன்ல வந்து சொல்லவே முடியாத ஒரு பதம் உலகத்திலேயே எதுனாக்க இந்த லலிதா.
இந்த பெரியவா கிட்ட போய் இந்த ரிலிஜன்லயே வந்து ஹிந்து ரிலிஜன்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை எது அப்படின்னு கேட்டாரு. எந்த வார்த்தைக்கு ரொம்ப வசத்தின்னு அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு பெரியவர் சொன்னாராம், கோவிந்த பதம் தான் ரொம்ப வசத்தி அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்க பாருங்க, கோவிந்த எல்லாரும் புன்றம் போடும்போது நம்ம பார்வதி பதய அரஹர மகாதேவான்னு சொல்றாங்க, இல்ல ராமராமான்னு சொல்றாங்க, இப்படித்தானே எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இந்த கோவிந்த பதத்தை புன்றம் போடும்போது மொத்தம் எல்லாரும் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்னு சொல்லும்போது எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, ஆச்சாரியார் என்ன பண்ணிருக்காரு, பஜ கோவிந்தான்னு எழுதியிருக்காரு. ஆச்சாரியாருடைய குருவனுடைய பேரு கோவிந்த பகவத் பாதால். அது இது மாதிரி ஒரு நாலஞ்சு ரீசன் கொடுக்கிறார் அவர். நீங்க சாதாரணமா ராஜா பட்டம் இல்லாத பாருங்க, நீங்க சிவன்ல பாத்தீங்கன்னா நடராஜருக்கு மாத்திரம் தான் அந்த ராஜான்ற ஒரு அடைமொழியோட சேர்த்து சொல்றோம். அதே மாதிரி வைஷ்ணவால நீங்க பாத்தீங்கன்னா கோவிந்த ராஜன் அந்த ராஜா பதத்தோட தான். சோ பட்டாபிஷேகம் சொன்னவராக இருக்கக்கூடியவர் அந்த கோவிந்தா. இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தானா எனக்கு தெரிஞ்சதுலயே ரொம்ப வசத்தியான பதம் அந்த கோவிந்த பதம். அது சொன்னதாலேயே புண்ணியமாக இருக்குது இல்ல. கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா, கோவிந்த பதம் சொல்லாம வேதபாடசாலையில பசங்க சாப்பாடு கூட சாப்பிடுறது இல்லையா இல்ல. அந்த கோவிந்த பதத்துக்கு அவ்வளவு வசத்தியா இருக்கிறதுனால கோவிந்த பதம்னு. அதே மாதிரிய பும்ரூபமா இருந்தான்னாக்க ஸ்ரீகிருஷ்ணா கோவிந்தான்னு நம்ம சொல்றோம். ஸ்ரீரூபமாக இருந்தான்னாக்க அந்த பதத்துக்கு என்ன வசத்தியான பதம் இருக்கிறது இல்லையான்னா லலிதா. அது எப்படி சார் தெரியுது அப்படின்னார் அவர். பாஸ்கர் ராயர் சௌபாகிய பாஸ்கரன் எழுதும் போது என்ன பண்ணார், லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கக்கூடிய 1999 நாமாக்களும் ப்ரிஃபிக்ஸ் எதுக்குன்னு அந்த கடைசியா வாசி லலிதாம்பிகாயை நமகான்றதுக்கு இவ்வளவு 999 பிரைசிங் ஒரு பதத்துக்கு கொடுக்கிறாருனாக்க அப்படின்னாக்கா அந்த அந்த வார்த்தையானது எப்படிப்பட்ட வார்த்தை, அதனுடைய ஒரு பியூட்டி எல்லாம் ரைட்டிங்ல சொல்ல முடியுமா இல்ல லெக்சர்ல கொடுக்க முடியுமா? அந்த லலிதான்னா அதுதான் அவதான். அதுக்கப்புறம் பேசுறதுக்கே ஒண்ணு இல்ல, அவ்வளவு வசக்தியான பதம் அது. அது மட்டும் இல்ல, அது எப்படி சொல்லி இருக்குன்னா லலிதம் த்ரிஷு சுந்தரம், இந்த மூணு லோகத்திலையும் அழகு என்ற பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா லலிதான்ற அர்த்தம். லலிதம் அப்படின்னாக்கா ரொம்ப அழகு, உலகத்துல மூணு உலக மூணு லோகத்தையும் காண முடியாத ஒரு அழகு, எந்த அழகோ அந்த அழகோட இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரு லலிதா அப்படின்னு பேரு. எல்லா அழகும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகு சுந்தரம் அப்படின்ற அர்த்தம். சுந்தரம்னா இந்த அழகு. இதுல லல அப்படின்னாக்க லல் அப்படின்னாக்க தாலாட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. லல்ன்ற சப்தத்துக்கு தாலாட்டு இல்லையா, அத மாதிரி சொல்லக்கூடியது. லலனம்னாக்க எல்லாரையும் பரிபாலிக்கிறது. இப்படி அம்பாளானவர் எப்படி இருக்காருனாக்க தாலாட்டு பாடி எல்லா பிரஜைகளையும் அரவணைத்து கொண்டு எல்லாரையும் நான் இருக்கிற வரைக்கும் மோசம் கொடுக்காம விடமாட்டேன்னு ஒரு விரதத்தோட உட்கார்ந்துருக்காரு. நீ என்ன அசடாரு, நீ படிச்சவனாரு படிக்காதவனாரு எல்லாம் உங்களுக்குள்ள பேதம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆலர் ஈக்குவல். நீ படிச்சவனா இருந்தாலும் சரி படிக்காதவனா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுக்கு சித்தமாக இருக்கக்கூடிய ஒரு சுரூபம், லலனா ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு சுரூபத்துக்கு பெயர் லலிதா அப்படின்னு பேரு. லலிதா த்ரிஷு சுந்தரம் இது வச்சனாட்டு அத்தியந்த சௌந்தர்யவசி இத்தியர்த்தா. அத்தியந்த சௌந்தர்ய அழகுன்னா அழகு அப்படி அழகு, அதுக்கு மேல ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. அத்தியந்த அம்பாளுடைய அழகை வந்து எப்படி வர்ணிக்க முடியும், அதுக்கு உபமா இருந்தது ஆனால் வர்ணிக்கலாம். இது மாதிரி அது அந்த மாதிரி இதுன்னு சொல்லலாம் இல்லையா. காளிதாசனுடைய உபமா காளிதாசிய பாரதே அத்தகவரவன் உபமானாலே காளிதாசனாலேயே குமார சம்பவத்துல அம்பாளை போய் நான் எப்படி சொல்லணும்னாக்க எனக்கு அனுமானத்தினால சொல்லலாம், அனுமானத்துக்கும் ஒரு பிரத்யட்சம் வேணும், அந்த பிரத்யட்சம் கன்வின்சிங்கா இருந்தா தானே நான் அனுமானம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கன்வின்சிங்கா அம்பாளை வந்து பிரைஸ் பண்றதுக்கு என்னால முடியலையே அப்படின்னா கவீந்திரானாம்னு சௌந்தரிய லகரியில அதான் மீன் பண்ணியிருக்காரு ஆச்சாரியா. ஆனானப்பட்ட காளிதாசனாலேயே வர்ணிக்க முடியாத ஒரு அழக எந்த அழகு, ஏன்னா அம்பாளுக்கு பேரு அனுபமா இல்ல. ஒரு உபமாவும் அம்பாளுக்கு சொல்லவே முடியாது. ஏதாவது சின்ன சின்ன உபமா காளிதாசன் சொல்லியிருக்கான் இல்லன்னு சொல்ல. அவன் என்ன பண்ணா சுதக்ஷணையோட அந்த ரகு மகாராஜா என்ன பண்ணா வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போயிட்டு இருந்தாரு. போயிட்டே இருக்கும் போது அந்த ராஜா என்ன பண்றது, தலையை தூக்கி சேவல் மாதிரி பாத்துட்டு வர்றாரு. என்னன்னா எங்கெல்லாம் யாகம் நடக்கிறது,
அங்கெல்லாம் யூபம் கட்டியிருக்கா, பிராமணாலாம் அவளுடைய யாகத்தை பண்ணிட்டு இருக்காங்களா, கிராமத்துக்கு கிராமம் யாகம் நடக்கணும். எப்ப பார்த்தாலும் 365 days அந்த யூபஸ்தம்பம் இருந்தாதான் கரெக்டா 3 வேளைக்கு மழை வரும். இப்ப எல்லாம் மழை வராதுக்கு காரணம் என்னன்னு நம்மளை கிட்டேயே புரிஞ்சுக்க வேண்டியது. நம்மள அங்கங்க அந்த பிராமணாளுக்கு எல்லாம் அந்த ராஜா வந்து கவனிச்சிருந்தாரு. அவனுடைய வேலையை யஜ்யாகாதிகள் பண்ணிட்டே இருக்கணும். எங்க பார்த்தா அவருடைய வேலை என்னன்னாக்க எல்லா யஜ்யங்கள் பண்ணிட்டு இருக்காளான்னு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ட்ரைட்டு ரகுவம்சத்துல அழகா கொடுக்கான், யங்ஸ்டர்ஸ் யாருமே அவனை பாக்குறதுக்கு நடுவில் வரக்கூடாது. வந்தான்னா ராஜா தீத்துடுவான், ஏன்டா வேலையை விட்டுட்டு எதை பாக்குறதுக்கு வந்தான்னு. சோ ஒரு யங்ஸ்டர்ஸ் வயசானவங்க மாத்திரம் தான் வேடிக்கை பாக்குறதுக்கு அலவுடு வந்து. அப்புறம் இந்த ஜந்துக்கள்லாம் வந்துதான், அதுல ஒரு மயிலும் வந்திருக்கு. இந்த அம்பாளுடைய சுதக்ஷினாவுடைய கண்ணை வந்து அந்த மயிலுடைய கண்ணை பார்த்து வந்த ராஜாக்கு இதுக்கு நடுவுல அந்த கண்ணை பார்த்து வந்து சுதக்ஷனா கண்ணை பார்த்தா இவ்வளவு இவனுடைய கண்ணு மாதிரியே இருக்கு அந்த மயிருக்கு அப்படின்னு பார்த்தான். இப்படிப்பட்ட ஓமையெல்லாம் சொல்லக்கூடிய காளிதாசனாலேயே குமார சம்பவத்துல அந்த அம்பாவளனுடைய பேரை சொல்ல. அதனால அவன் இப்ப என்ன சொன்னான்னாக்க, சர்வ உபமா சமுச்சயன, என்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல வார்த்தைகள்லாம் என்னுடைய மைண்ட்ல, அதனால நான் ஒண்ணு வச்சு எல்லா ஓமம் உங்களுக்கு அழகா தோன்றதோ அந்த அழகான ஓமையெல்லாம் எல்லாம் சேர்ந்த ஸ்வரூபம் எங்க அம்பாள் போ அப்படின்னு சொல்லிவிட்டான். சர்வ உபமா சமுச்சயன அப்படி சொல்றது தவிர வேற எது சொன்னாலும் தகராறா இருக்கு. அதனால அப்படி சொல்லிட்டான், உபமை எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுன்னா என்ன ஆறுதோ அதுதான் அப்படின்னு. ஏன்னா அவள் எப்படி இருக்கா, சர்வ லட்சண லட்சிதாவா இருக்கா இல்லையா, எல்லா லட்சணங்களும் இருந்தது. ஆனால் எதான் நம்ம சொல்றது என்ன சர்வ லட்சண லட்சம், அதனாலதான் லக்ஷ்மணனுக்கும் அது இருந்தது, அதனாலதான் அவனுக்கு லக்ஷ்மணன் பேரு இல்லையா. அம்பாளுக்கு சர்வ லட்சண லட்சிதா, எல்லா லட்சணங்களும் பொருந்தியதான ஒரு அம்பாள், அதனாலதான் அவளுக்கு பேரு லலிதா. அப்புறம் இன்னொன்னு லலிதா உபயப்பிரதா அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்துல சொல்லியிருக்கு. உபயப்பிரதானாக எல்லா தெய்வங்களும் போகத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கு, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கு. ஆனா ஒரே ஒரு தெய்வம் தான் எத்தனை மோட்சா தத்திர போகான இல்லையா, போகம் இருக்கிற இடத்துல மோட்சம் வராது. அதான் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய தீர்மானம், எங்க மோட்சம் வேணுமோ அவன் போகம் இருக்கிறவனுக்கு ஒரு நாளும் மோட்சமானது வராது. எங்க மோட்சம் இருக்கோ அங்க போக இருக்கக்கூடாது, எங்க போகம் இருக்கோ அங்க மோட்சம் வராது இல்ல. எத்தனை எத்தனை போகா தத்திர தத்திர நான் மோட்சா, எத்தனை எத்தனை மோட்சா தத்திர நான் போகா, இதுதானே நியாயம். ஆனா இந்த அம்பாள் ஆனவள் என்ன பண்றாரு, கேச்சா இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கடத்தப்பட கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு எல்லா ஆசையும் நிறைவேற்றி அதுக்கப்புறமா ஸ்லோவா இவனுக்கு வந்து அந்த செல்ஃப் நாலேஜ கொடுத்த ஆத்ம சாட்சாத்காரம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த ஆத்மானந்தத்தை அவனுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்கிட்டேந்து எல்லா ஆசையும் பிடிங்கி விவேக வைராக்கியம் கிடைச்ச உடனே அவன் வந்து நேரம் அந்த ஆத்மாவுக்கு போய் மோட்சத்தை அடையிறதுக்கு ஹேதுவாக இருக்கக்கூடியதாக ஸ்ரீ வித்யை இருக்கு அப்படின்ற அர்த்தத்துல உபயப்பிரதா லலிதா அப்படின்ற லலிதான்னா போகத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் இவனுக்கு அந்த ஆப்த காமத்துவத்தையும் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அந்த வேதாந்தத்தை சொல்லி கொடு. அதனாலதான் குழுவே குழு கூட நிர்மமா மமதா அந்திரி நிப்பா பாபாபனாசினி நிஷ்கோதாக்கிரோ தசமணி ரெண்டுத்தையும் கூட 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 சொல்லியே வந்து இவாளை ட்ரெயின் பண்ணி இவாளுக்கு தெரியாமையே அந்த வைராக்கியமும் விவேகமும் வரா மாதிரி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியவள் அம்பாள். அப்படியே பண்ணி இவாளை முழுக்க வேதாந்தத்துக்குள்ள எடுத்துன்னு வந்துடணும் அப்படின்ற உபயப்பிரதாவாக இருக்கக்கூடிய லலிதா அத்தியந்த சௌந்தர்யவதி இத்தியர்த்தா. அனுபம சௌந்தர்யோவா இல்லைன்னா உபமாவே இல்லாத அத்தியந்த அழகுன்னு வேணாலும் வச்சுக்கோங்க, அத்தியந்தமா ஒரு உவமையும் சொல்ல முடியாத ஒரு அழகுன்னு வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்னு. எப்படி சொன்னாலும் என்ன சொல்றதுக்கு வராருன்னு அவ நம்ம புரிஞ்சுக்கலாமே தவிர சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது இல்ல. அப்படி எல்லா அழகும் பொருத்தியவள் அவ்வளவுதான். அதுக்கு பேர் என்ன அர்த்தம், லலிதான்றது நம. சோ அப்படிப்பட்ட லலிதாயை நமஹ அப்படின்னா. அடுத்தது லக்ஷ்மி வாணி நிஷேவிதா. இந்த பக்கம் சாட்சாத் சர்வைஸ்வரிய சக்தியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஒரு பக்கம், சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா அப்படின்ற ஒரு நாம. இந்த பக்கம் லக்ஷ்மி, அந்த பக்கம் வாக் சரஸ்வதி இல்லையா, ரெண்டு பேரும் சர்வஜான சக்தி ஒரு பக்கம், சர்வ ஐஸ்வர்ய சக்தி ஒரு பக்கம். இந்த மாதிரி ரெண்டு பேரோட உட்கார்ந்த அண்ணன் என்ன மாதிரி கம்பெனி பாருங்க இருக்கு. இப்படி வச்சு தாப்யாம் நிதராம் அக்ரிமத்ம அக்ருத்ரிம பிரேம்னா, கிருத்ரிம பிரேம்னா ஒரு ஒரு எண்ணத்தின் பொருட்டாக நம்ம செய்யக்கூடிய பிரேம, எல்லாருக்கும் அன்பு வைக்கிறோம்னாக்க என்ன அர்த்தம், ஏதோ ஒரு காரணத்தினால அன்பு வைக்கிறோம். ஆனா இவ ரெண்டு பேரும் அம்பாளுக்கு ஏன் சேவை பண்ணிட்டு இருக்கான்னா அக்ருத்ரிமம், ஒரு வியாஜமும் கிடையாது,
சேவை ஃபார் சேவை சேக் அவ்வளவுதான் டியூட்டி டியூட்டி அவ்வளவுதான். இதுக்கு ஒண்ணு ஆசையோ பிரேமையோ இல்ல. இப்படி அக்ருத்திம பிரேம்னா அனன்ய பூதா சதி, அம்பாளை விட வேறில்லாததாக இருந்து கொண்டு அம்பாளுக்கு சேவனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றதுனால லக்ஷ்மி வாணி நிச்சயேன சேவிதா நிச்சேவிதா. அந்த சகாலமானது சகாலமானது நிச்சேவிதா சேவானாம. சேவான்னா என்ன அர்த்தம்? சேவான்னா கையில வச்சு விசிறின் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து பாக்கியமா பண்றதெல்லாம் இதெல்லாம் நடிப்பு இதெல்லாம் அட்ராக்ட் பண்றதுக்காக பண்ணக்கூடியது இல்ல. அந்த கண்ணுல இருக்கக்கூடிய அம்பாளினுடைய ஆக்கியக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அதுதான் சேவைன்றது. சேவானாம உண்மையில ஆக்யா பிரதீட்சா, அம்பாளுடைய கண்ணை திறந்து தனக்கு வரக்கூடிய ஆர்டரை எப்பொழுதும் பிரதீட்சா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த ரெண்டு பேரும் என்ன கொடுப்பா அதை செய்யணும் அப்படின்னு சித்தமாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய சொல்வம். அப்படி தத்வத்வா இத்தியாசா, இப்படி இருக்கக்கூடிய சொரூபமா இருக்கக்கூடிய அம்பாள் லக்ஷ்மியாலையும் வாணியினாலையும் சேவிக்கப்படுபவளாக இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். லக்ஷ்மி வாணி நிஷேவிதாயை நமஹா அப்படின்னு. அதுக்கப்புறம் லாக்கினி லலனா ரூபா லசத்தாடிம பாடலா லலந்திகா லசத் பாலா லலாட்ட நயனார்ச்சிதா இப்படி இருக்கு. இதை அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு பார்ப்போம்.